போலது புனே இன்ஸ்டிடியூட்டுக்காகவோ ஒரு ஃபில்ம் அப்ரிசியேஷன் ஒன்று நடத்தினார். அது ரொம்ப ஒரு முக்கியமான ஆவணம். நான் அப்போதான் பார்த்தேன் அவர் ஒரு மிகச்சிறந்த ஆசிரியர்களில் ஒருத்தர் அப்படின்னு. தமிழ் சினிமாவில் குறிப்பாக ஒரு கோட்பாட்டு ரீதியாகவும் சினிமா வந்து ஒரு தொழில்நுட்பமாகவும் அதே நேரத்தில் ஒரு கலையாகவும் புரிந்து வைத்திருக்கிற வெகு சிலரில் அவர் ஒருத்தர். அதனால் அவரோடு நாம் உரையாடுவது என்பது ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வுன்னு நினைக்கிறேன். எல்லார் சார்புகளையும் அவரை வருக வருக என்று வரவேற்கிறேன். நன்றி. Thank you very much, Prabhakar and Briga especially. நீங்க வந்து என்ன கூப்பிட்டு இன்னைக்கு உங்க கூட பேசுறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் எங்க தொடங்குவேன்னா, இது 2014ல நான் வந்து ஒரு ஒரு கிரிட்டிக்கல் டைமுக்கு வந்தேன். 2012ல இருந்தே வச்சுக்கலாம். எப்போ வந்து இந்த டிஜிட்டல் கேமரா, டிஜிட்டல் டெக்னாலஜி முழுமையாக சினிமாவுக்குள்ள வந்து விட்டதோ, அப்பவே வந்து எனக்கு சில பிரச்சனைகள் வந்தது. நீங்க கேட்டீங்கன்னா, நான் 2002 ஐ மேட் மை லாஸ்ட் ஃபீச்சர், துபாஷின்னு ஒரு ஃபீச்சர் ஃபில்ம் பண்ணிட்டு அதோட நான் நிறுத்திட்டேன். அதை நிறுத்தினதுக்கு காரணம் வந்து நிறைய ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் புரியும், இதெல்லாம் ஒரு காரணமான சொல்லுவாங்க. ஏன் நிறுத்தினேன்னா, இந்த சினிமா தியேட்டர்ஸ், அவுட்டோர் எக்யூப்மெண்ட் கம்பெனிஸ் எல்லோருமே இந்த கேமரா மில்லால ஒரு சினிமாஸ்கோப் லென்ஸ் போட்டாங்க. தியேட்டர்ஸ் சினிமாஸ்கோப். நான் அவங்க சொன்னாங்க, படம் எடுக்கணும்னா இனிமேல் சினிமாஸ்கோப்ல தான் எடுக்கணும், உங்களோட பழைய காலத்து இந்த 1:1.3 ரேஷியோலாம் எடுக்க முடியாதுன்னு தீர்மானமாக சொல்லிட்டாங்க. நான் எனக்கு இந்த சினிமாஸ்கோப்ல கம்போஸே பண்ண தெரியாது எனக்கு, அப்படி அதை வச்சுட்டு நான் எப்படி கதை சொல்றது சார், இது என்ன கதை சொல்றதுக்கு உங்களுக்கு ஒரு ஆஸ்பெக்ட் ரேஷியோ இதெல்லாம் முக்கியமான கேட்டாங்க. ஆமா, அது ரொம்ப முக்கியம். ஒரு பெயிண்டருக்கு வந்து அந்த கேன்வாஸ் சைஸ் எப்படி இருக்கணுமோ அது மாதிரி நான் ஒரு சினிமா ஆர்டிஸ்ட், அந்த ஆர்டிஸ்டுக்கு இப்படிதான் இருக்கணும் எனக்கு ஃப்ரேம். நீ பண்ணலாம், சினிமாஸ்கோப் நிறைய பேர் பண்ணுவாங்க, ஏன்னா என்னால பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டேன். ஸோ நான் சினிமா துறையை நான் விட்டேன். அப்போ வந்து ரமேஷ் பிரசாத் கூப்பிட்டார், நீ வந்து பிரசாத் அகாடமி ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு தொடங்கிட்டேன், அதுல இறங்கினேன். ஆனால் ஒரு 2010-2011 இந்த டிஜிட்டல் கேமரா, டிஜிட்டல் ப்ரொஜெக்ஷன்லாம் வந்தப்புறம் எனக்கு சில கேள்விகள்லாம் வந்தது. டிஜிட்டல்னா என்னது? நம்ம அதே அனலாக் பழைய காலத்து சினிமா தான் இப்போ டிஜிட்டல் கேமரா மூலமாக எடுத்துக்கிட்டு இருக்கோம், அதே ரெக்கார்டிங் ஸ்டுடியோ திருப்பி இதே பண்ணிட்டு இருக்கோம், அதே கதைகள். டிஜிட்டல்காக மாற்றணும், சில விஷயங்கள்லாம் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகணும். ஸோ அது என்ன சேஞ்ச் கொண்டு வருதுன்னு சில விஷயங்கள்லாம் நான் அப்போ நினச்சி பார்த்தேன். ஆனால் அதெல்லாம் ரொம்ப அர்லி, ஐயோ இதெல்லாம் நடக்கவே நடக்காதுன்னு சொல்லிட்டாங்க நிறைய பேர். ஸோ நான் இன்னைக்கு என்ன பண்ண வரேன்னா, இந்த சினிமேட்டிக் ஆர்ட் அண்ட் டெக்னாலஜி ஃபியூச்சர், இந்த ஃபியூச்சர் நம்ம இறங்கிறதுக்கு முன்னால் நாங்கள் எப்படி இங்கே வந்தோம், இந்த சினிமா இந்த கண்டிஷனில், இந்த மாதிரி ஒரு லாக்டவுனில் நமக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி எங்கேயுமே கிடைக்காது. சினிமா பற்றி ஒரு இன்னோவேட்டிவா திங்க் பண்ணணும். இப்போ இந்த பழைய காலத்து சினிமா அப்படியே தூக்கி விடணும், தூக்கி தெரிஞ்சு விடுங்க, புதுசா பண்ணுவோம்னு அந்த கட்ஸ் இருக்கணும். இப்போதான் எப்படி வந்து 1930ல சவுண்ட் வந்ததோ நிறைய ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் அப்படியே சைலண்ட் சினிமா அப்படியே விட்டாங்க, இன்ஸ்டண்டா விட்டு சவுண்டுக்கு ஸ்விட்ச் பண்றாங்க. தியேட்டர் சரி வாங்க பண்ணலாம், எவ்ரிபடி எக்யூப்ட் வித் சவுண்ட் ஸ்பீக்கர், நம்ம எல்லாம் ரொம்ப நார்மல் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் அந்த காலத்தில் நினச்சி பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஒரு ஆடிட்டோரி தியேட்டரை வந்து சவுண்ட் தியேட்டர் ஆகிறதுக்கு, ஆக்டர்ஸ்க்கு சவுண்டை பேசுறதுக்கு, மியூசிக் டைரக்டர் பண்ணுறதுக்கு, இதெல்லாம் ஒரு அந்த ஹியூஜ் லீப் ஃபார்வர்ட் இருந்ததுல 1930ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் சினிமா, இவ்வளோ வருஷமாக வந்து சினிமா சும்மா இன்க்ரிமெண்டல் தான், நான் சொல்லுவேன் அந்த கலர் வந்தது, ஸ்டீரியோ சவுண்ட் வந்தது, 70mm வந்தது, இதெல்லாம் இன்க்ரிமெண்டல் தான். சினிமாவோட பாரடைம் சொல்லுவாங்கல்ல, அது மாற்றவே இல்லை. 1930ல இருந்து அப்படியே இருந்திருக்கு. ஸோ என்ன மாற்றம் வரணும், அந்த மாற்றத்துக்கு போகிறதுக்கு முன்னால் ஐ வில் லைக் டு கோ பேக் டு த பிகினிங். எதை வச்சு நான் சொல்கிறேன் இதெல்லாம் மாறணும்னு சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இதான் முதல்ல கேமரா. இப்படி ஒரு கேமரா வச்சுட்டு ஒருத்தர் வெளியே வந்தார், அதில் வந்து ஒரு சைலண்ட் ஃபிலிமை போட்டு கையால் சுற்றினாங்க. இந்த கேமரா வந்து ஒரு ப்ரொஜெக்டர், ஒரு ப்ரொஜெக்ஷன் பண்ணினாங்க. அப்போ எங்கே பார்க்குறீங்க, எங்கேயோ ஷூட் பண்ணுறாங்க, எங்கேயோ ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. ஒரு ஸ்க்ரீன் தேவை, ஒரு கேமரா தேவை, இதுக்கு நடுவில் ஒரு லென்ஸு தேவை. ஸோ அங்கே முதல் ஸ்க்ரீனிங், இது வந்து நடந்தது 1895 லூமியர் பிரதர்ஸோடு முதல் ஸ்க்ரீனிங். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கேமரா பாருங்க என்ன ஆயிருக்கு பாருங்க, இப்போ
that film camera has become a digital camera today. இந்த டிஜிட்டல் கேமரா பாத்தீங்கன்னா பாஷாவை காணோம் ரெக்கார்ட் பண்ணீங்களா? இந்த டிஜிட்டல் பண்ண முடியுமா யாராவது? ஓகே ஓகே ரைட் ஓகே தேங்க்யூ தேங்க்யூ ஓகே. ஸோ நான் இது பாத்தீங்கன்னா இங்க ஒரு டிஜிட்டல் கேமரா, இதுல வந்து எல்லாமே சேம் தான், ஆனா உள்ள ஸ்டோரிங் மெக்கானிசம் தான் வித்தியாசம். எங்கடா பக்காவா போட்டோ மேல போட்டோ இருக்கு. அதான் நீங்க வந்து நான் ஆர்டர்ல போறேன். நான் இப்ப பாத்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் கேமராக்கு இந்த ப்ரொஜெக்டர், இதுல வந்து ஃபில்ம் கிடையாது, இதுல வந்து சவுண்ட் தனியா இருக்கு. பட் இட் இஸ் அ டிஜிட்டல் ஹார்ட் டிஸ்க் ப்ரொஜெக்ஷன். ஆனா என்னது, என்ன ப்ரொஜெக்ட் பண்றாங்க, 3D ப்ரொஜெக்ஷன் வந்தாச்சு. ஸோ ஃப்ரம் தட் ஃபர்ஸ்ட் கேமரா டு த 3D ப்ரொஜெக்ஷன் எப்படி போகுது பாருங்க. ஆனால் சினிமா முதல்ல தொடங்கினது இதுல, இதுக்குதான் பேரு, ஃபர்ஸ்ட் பேரு பயோஸ்கோப்னு பேரு. தட் மீன்ஸ் ஒரு நபர், ஒரு வியூவர், ஒரு சினிமா, 1:1. இது அப்பவே வந்தாச்சு, ஃபிலிம் கேமரா வரதுக்கு முன்னாலே வந்தது பயோஸ்கோப். இப்ப இந்த பயோஸ்கோப் வந்து இன்றைக்கு எப்படி வந்திருக்கு சொல்லுமா? இட் ஹஸ் கம் லைக் திஸ் டுடே. பாருங்க, ஃப்ரம் 1895 projector screen lende now we have come to virtual reality. This is the progress I am trying to talk about. இது எப்படி மேப் பண்றது அத பத்தி நான் இன்னைக்கு பேச போறேன். ஏனா இது புரிஞ்சிட்டீங்கனா my next 40 minutes will be very easy for you to understand what is the progress that we are actually watching. So we have to go back in history to reinvent cinema. இப்போ திருப்பி நம்ம மறுபடி இந்த சினிமாவை புதுசாக பார்க்கணும். So history பாத்தீங்கன்னா என்ன பார்க்கறேன், first கேள்வி, சினிமாவோட முதல் குறிக்கோள் என்னது? டு அச்சீவ் ரியாலிசம் இன் த மோஸ்ட் பர்ஃபெக்ட் மேனர். இப்போ இந்த கேள்வி இருக்குல்ல, இது ரொம்ப ஆச்சரியமான, மெனி பீப்புள் சர்ப்ரைஸ். ரியாலிசம்னா என்னது? நம்ம ரியலிஸ்டிக் ஃபிலிம் சத்தி இதரே ரியாலிசம் சொல்லு, எல்லாமே ரியாலிசம் தான். ரியாலிசம்க்கு ஒரே ஒரு அர்த்தம் என்னன்னா, எவ்வளவுக்கு க்ளோஸா நீங்க வந்து ட்ரூத், மெய், சத்தியம், ஹவு close can you go to that truth is realism. இதுக்கு நிறைய ஃபார்ம், surrealism is also a form, hyperrealism is also a form, ordinary realism is also a form, melodrama is also a form, but realism இருக்குல்ல, that is what. So முதல் முதல் என்னாச்சுன்னா, நான் go, if I go back to 1450, first realism வந்து இப்படி வருது, exact copy பண்ணணும், அந்த மரத்தை அப்படியே காப்பி பண்ற மாதிரி ஒரு வசதி. இட் இஸ் கால் த பின் ஹோல் கேமரா. இங்க ஸ்டார்ட் ஆகுது, இது அப்படியே வந்து கரெக்டா பிக்சரை பண்ணி அந்த மரம் மரம் மாதிரி கரெக்டா ப்ரொஜெக்ட் பண்ணணும், டிரா பண்ணலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா பெயிண்டர்ஸ் 1450 லென்ஸ் வந்தாச்சு, தி ஃபர்ஸ்ட் லென்ஸ் ஹஸ் அரைவ்ட். இப்போ உங்களுக்கு தெரியுமா இந்த லென்ஸ் வந்து எவ்வளவு முக்கியமான விஷயம், ஏன் இவ்வளவு நேரமா வருது, ஹவு வை டஸ் இட் டேக் சோ லாங் ஃபார் த லென்ஸ் டு கம். சினிமாவோட க்ரூஷியல், தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எலிமெண்ட் இன் சினிமா இஸ் த லென்ஸ். ஏன்னா அந்த லென்ஸ் வந்து நம்ம கண்ணு மாதிரி அல்ல, அது வந்து ஒரு வித்தியாசமான லென்ஸ் அது. ஏன்னா அதுல பல லென்ஸுகள் உண்டு, தேர் இஸ் வைட் ஆங்கிள் லென்ஸ், டெலிஃபோட்டோ லென்ஸ், நம்ம கண்ணு எல்லாமே ஒண்ணுதான், ஆனா லென்ஸ்ல பல விதங்கள் இருக்கு. ஆனா லென்ஸ் ஏன் தொடங்கிது, இது ஏன் முதல்ல வந்தது, அது நம்ம கேட்டுதான் ஆகணும். ஹிஸ்டரியில வந்து சினிமாக்கும் பாலிட்டிக்ஸ்க்கும் ரொம்ப க்ளோஸ் சம்பந்தம் இருக்கு சார். Cinema and politics are very closely linked to each other, and this is the beginning of the politics. The first sailor, European sailor vandu veli naattukku ponom, idu enna solluvanga, nam aangilathilum colonization nu solluvanga. Oru oorla Spain Portugal irundhu innoru oora vandu capture pandrathu colonization. Anga start aadu andha lens vandu edhukku uruvaakichuna, colonization vendi vandhathu. Adu paathinga kappalla ponanga, indha periya periya velakaranga kappalla, they all come to India from all the countries. If you look at Spain, Portugal, England, France, you know, Italy, even Denmark and Netherlands, ivanga ellar varanga India ku varanga, indha kappal la varanga. Eppadi vandanga na indha lens vechi varanga, idu idu da helps them to come all the way. Indha ivanga enna indha lens enna pandranga, there is something called a sextant. The sextant ku vendi India ku varanga. 1492 la vandu Vasco da Gama India ku varara. ஸோ இது வந்து ஏன் வந்ததுன்னு நீங்கள் கேட்டு தான் ஆகணும்.
ஏன் இது வராங்க, 1492 ஏன் வராங்க, இந்த லென்ஸ் எல்லாம் ஏன், இதுக்கெல்லாம் ஒரு ரீசன் இருக்கு. எதுக்கு வராங்கன்னா, 1490 வந்து இந்த அரபுஸ் இருக்காங்கல்ல, ஒட்டோமான் எம்பையர்னு சொல்லுவாங்க, அவங்க வந்து எல்லா ஸ்பைஸ் ட்ரேடையும் நிறுத்திட்டாங்க, யூரோப்புக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்போதான் வந்து வாஸ்கோ டா காமா, கிறிஸ்டோபர் கொலம்பஸ் இந்த ஸ்பைஸ் வேற எங்க கிடைக்குன்னா இந்தியாவில் கிடைக்கிறதுன்னு சொன்னாங்க. இப்போ கொலம்பஸ் வந்து வெஸ்ட் இண்டீஸ்ல போய் அங்கே உட்காடுறாரு வாஸ்கோ டா காமா. அப்போ இந்தியாவில் இருக்கிற ஸ்பைசஸ்க்கு வேண்டி ஃபுல் ரெவல்யூஷன் ஸ்டார்ட்ஸ் ஆஃப் த லென்ஸ். The lens started because of colonization. அப்படின்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். அதான் ஃபர்ஸ்ட் புரிஞ்சுட்டோன்னா சினிமாவுக்கும் பாலிடிக்ஸ்க்கும் அப்போலேருந்து சம்பந்தம் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இது இப்போது இல்லை, இது அப்போலேருந்து தொடங்கி இருக்குது த லென்ஸ். அண்ட் தென் ஆர்ட்ஸ். இந்த ஆர்ட்ஸ் இதில் என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, இந்த பெயிண்டிங்கு இதுவரை அதுக்கு முன்னால் வர பெயிண்டிங்ஸ்க்கு எல்லாம் என்ன வித்தியாசம்னா, இதில் வந்து டெப்த் ஆஃப் ஃபீல்டு இருக்கு. இந்த பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்ச் பார்க்கல, ஃபோர் கிரவுண்ட்ல ஒரு ஆர்ச், அது எவ்வளோ பெருசா இருக்கு, போக போக சின்ன சின்னதாக ஆகிட்டு வருது அது. திஸ் இஸ் கால்ட் ஃபோர் கிரவுண்ட், மிட் கிரவுண்ட், பேக் கிரவுண்ட். இது லென்ஸ் மூலமா முதல்ல தெரிஞ்சு வந்தது, அவங்களுக்கு தெரிய வந்தது இப்படி பெயிண்ட் பண்ணலான்னு. பிகாஸ் த லென்ஸ் ஹெல்ப் தெம் சி பர்ஸ்பெக்டிவ். அப்புறம் நம்ம அந்த பிரபல பெயிண்டிங் மோனாலிசா பார்த்தீங்கன்னா, அவங்க ஃபோர் கிரவுண்ட் பாருங்க, பேக் கிரவுண்ட் பாருங்க, லைட்டா அப்படி அந்த மரம் எல்லாம் சின்னதாகுது பேக்ரவுண்ட்ல. இது வந்து மிலேட்டோட பெயிண்டிங், பிரெஞ்சு பெயிண்டர், எவ்வளவு ரியலிஸ்டிக்கா இருக்க பாருங்க, யூ ஃபீல் இது ஒரு போட்டோகிராஃப் மாதிரி இருக்குது. 1857 பண்ண பெயிண்டிங், நம்ம மியூட்டினி நடக்கிறது இது பண்றாரு. இது வந்து பை 1890 ஃபர்ஸ்ட் ஸ்டில் போட்டோகிராஃப்ஸ் ஹவ் பீன் அனிமேட்டட். எட்வர்ட் மைப்ரிஜ் ஒருத்தர் வந்து இது பண்றாரு. இது பாத்தீங்கன்னா 24 ஸ்டில் போட்டோகிராஃப்ஸ். இந்த ஸ்டில் போட்டோகிராஃப்ஸ் சேர்ந்தா போல ரன் பண்ணினா மோஷன். இந்த மோஷன் நமக்கு ஏன் தெரியுதுன்னா, we have got something called persistence of vision. அதனால தான் இந்த மோஷன் தெரியுது நமக்கு. ஸோ நம்ம இது புரிஞ்சுக்கணும். சினிமா எங்க ரியாலிசம் இந்த மோஸ்ட் பர்ஃபெக்ட் மேனர் பார்த்தீங்கன்னா, அந்த மரத்திலிருந்து இந்த குதிரை ஓடுற வரை நம்ம ரியாலிசம் பார்க்கணும். இந்த இந்த ட்ரேஸ் பண்ணிட்டீங்கன்னா, நெக்ஸ்ட் மேட்டர் புரியறது ரொம்ப ஈஸி. அண்ட் தட் இஸ் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். சினிமா எங்க தொடங்குதுன்னா, இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்ல தொடங்குது. ஸோ பாருங்க, இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்னு புரிஞ்சுக்கணும். ஒர்க்கர்ஸ் ஆர் கமிங் டு த சிட்டி அண்ட் ஒர்க்கிங் கிளாஸ் இஸ் கெட்டிங் எம்பவர்டு. அந்த டைம்ல வந்து இந்த ஒர்க்கிங் கிளாஸோட கதை சொல்லணும், சினிமா மூலமா சொல்லணும், அப்போ இறங்குறாங்க. ஸோ ஆர்ட் ஆஸ் ஃபங்க்ஷன் ஃபர்ஸ்ட் டைம் வருது. அப்போதான் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்ல வந்து ஆர்ட், கலை வந்து ஒரு ஆர்டிஸ்டுக்கு மட்டும் சேர்ந்தது அல்ல, இது வந்து ஒரு பொது சமுதாயத்துக்கு சேர்ந்தது. அந்த ஆர்ட்க்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, ஒரு வேலை இருக்கு. அது என்ன வேலை, அது என்ன யூஸ், அந்த ஆர்ட்க்கு என்ன யூஸ்னு எல்லாரும் கேட்பாங்க. இந்த மாதிரி ஆர்ட் ஃபில்ம் எடுத்து யார் பார்க்க போறாங்க, அது என்ன யூஸ்னு கேட்கறாங்க. அந்த யூஸ் கேள்வி அப்பவே வந்தாச்சு, கலைக்கு என்ன யூஸ். அப்போ கிளாசிக்கல் ஆர்ட்னு ஒன்று இருக்கு, இண்டஸ்ட்ரியல் ஆர்ட்னு ஒன்று இருக்கு. நான் ஹரிஹரன் அந்த இண்டஸ்ட்ரியல் ஆர்டிஸ்டோட சேர்ந்தவன், நான் கிளாசிக்கல் ஆர்டிஸ்டோட சேர்ந்தவன் அல்ல. All film directors are industrial artists because they are dependent on industry. அது என்ன ஃபங்க்ஷன், முதல் முதல் என்ன ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா, ஃபேக்டரி. எல்லோரும் சேர்ந்து வேலை செய்யணும், அப்போ தான் ஒரு பொருள் பண்ண முடியும். அது என்ன பொருள், அது அசம்பிளி லைனில் வரும். அதே பொருள் மறுபடியும் 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 பண்ணிக்கிட்டே இருக்கணும். இட் ஹாஸ் டு கீப் லைக் அன் அசம்பிளி லைன். ஒரு டிவி சீரியல் பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிட்டே இருக்கணும், 22 minutes டெய்லி பண்ணணும். That is a job, that is the product. அதுக்கு ஒரு கேமரா, எவ்வளோ யந்திரமான, see this camera, how can this be called an artistic work? This is a pure industry, this Mitchell camera. அதுக்குள்ள ஒரு mechanism இருக்கு, very powerful mechanism. And you have film, slow motion, இது குரோசாவாவோட famous film இது. So, அங்க assembly line பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து இங்கே வருது. This is an industrial art. குரோசாவா பண்ண படங்கள் எல்லாருமே ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனிக்கு வேண்டி பண்ணினாரு, பிரைவேட் ப்ரொடியூசர்ஸ்க்கு அல்ல. டை அண்ட் டோஹோவர் பப்ளிக் லிமிடெட் கம்பெனி, அவங்க சொல்லுவாங்க குருசாவாக்கு, எனக்கு இந்த மாதிரி படம் வேணும், இந்த மாதிரி சாமுராய் படம் வேணும், பண்ணுங்க. அந்த அந்த ஆர்டர்லாம் பண்ணுறாரு அவர், பட் நல்ல படம் பண்ணுறாரு. பட் ஹி வாஸ் டோல்டு பை அ கம்பெனி டு மேக் ஃபில்ம்ஸ். ஸோ தட் இஸ் த செகண்ட். த தேர்ட் பார்ட் இஸ், இந்த மாதிரி கலைக்கு ட்ரைனிங் சென்டர் ஃபார் ஸ்கில்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் வருது.
எது ட்ரைனிங் சென்டர்ஸ், இப்போ ஸ்டுடியோஸ், இந்த ஸ்டுடியோஸ் தான் ட்ரைனிங் சென்டர்ஸ். அங்கே போய் கற்றுப்பாங்க, கற்றுக்கிட்டு ஸ்கில்ஸ் அண்ட் மேனேஜ். இது வந்து தனியாக பண்ண முடியாது, வீட்டில் உட்காந்து பண்ண முடியாது. யூ ஹாவ் டு கோ டு அ ட்ரைனிங் சென்டர் டு லேர்ன் திஸ். அதுக்கு மேலே வந்து யூ ஹாவ் ஸ்டோரி ரைட்டர்ஸ், யூ ஹாவ் வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்டோரி டெல்லிங், யூ ஹாவ் மல்டிபிள் லாங்குவேஜஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன், டாக்குமெண்ட்ரி ஃபிலிம்ஸ், எவ்வளோ விஷயங்கள் வந்து இருக்கு பாருங்க. அதுக்குள்ளே ஒரு சினிமா வச்சுக்கிட்டு எவ்வளோ விஷயம் வருது. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், த க்ரோத் ஆஃப் டெமோக்ரஸி அண்ட் கொலாபரேட்டிவ் ஆர்ட்ஸ். இதை பற்றி நான் இன்னும் கொஞ்சம் யூனோ வித் மோர் டீட்டெயில்ஸ் ஐ வில் டாக் லேட்டர். ஆனால் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு நாடு ஒரு ஒரு கண்ட்ரியில் ஜனநாயகம் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் தீர்மானம் பண்ணணும்னா சினிமா எப்படி இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அந்த ஊரில் சினிமா எப்படி இருக்கு? ஸோ இஃப் ஐ சே ப்ரவுட்லி தட் இந்தியா இஸ் த வேர்ல்ட்ஸ் பிக்கெஸ்ட் ஃபிலிம் ப்ரொடக்ஷன் கம்பெனி, 2020 படம் பண்ணியிருக்கோம் போன வருஷம், 2020 ஃபீச்சர் ஃபிலிம்ஸ். தட் மீன்ஸ் த டெமோக்ரஸி இஸ் வெரி பவர்ஃபுல். நீங்க வந்து பேலட் பூத் டெமோக்ரஸி பார்க்கக்கூடாது. பப்ளிக் எப்படி பிஹேவ் பண்றாங்க அதை வச்சு நீங்க பார்க்கணும். எலெக்ஷன் வச்சு பார்க்கக்கூடாது. டெமோக்ரஸி இஸ் எ சோசியல் ஈவெண்ட். ஏன் சொல்ல வரேன்னா, நீங்க எங்க நடக்கலைன்னு பார்க்கணும். சில கண்ட்ரீஸ்ல எல்லாம் சினிமாவே கிடையாது. நீங்க என்டையர் மிடில் ஈஸ்ட் பாருங்க, தி என்டையர் எமிரேட்ஸ் பாருங்க, தேர் இஸ் நோ சினிமா. யூ லுக் அட் அ கண்ட்ரி லைக் புரூனை, தேர் இஸ் நோ சினிமா. யூ லுக் அட் சிங்கப்பூர், தேர் இஸ் நோ சினிமா. ஆனா சிங்கப்பூர் கிரேட் கிரேட் சொல்லுவாங்க, அங்க சினிமா இல்ல. அப்போ நான் என்ன புரிஞ்சுக்கணும், அங்க டெமோக்ரஸி இல்லைன்னு நான் புரிஞ்சுக்கணும். அதனால தப்பு ரைட் அல்ல, சம் கண்ட்ரீஸ் ஆர் டூயிங் வெரி வெல் இன் வித்வுட் டெமோக்ரஸி. ஐ எம் நாட் சேயிங் குட் ஆர் பேட் ஹியர். But look at so many dictator countries in Africa. There is no cinema there. So, cinema ku democracy, jananayagathukku oru ullura sambandham irukku. Adhu nama theliva purinjikanum. Adhu na inna konja detail la explain pannuven, appuram varacha. So, let's look at the first film. This is a train entering at the station. Lumiere Brothers with Moradal padam, 1895 la. Idhu progress aayi vandu ivar dhaan periya aalu. George Mealy's na. இந்த படம் எடுக்கிறாரு. இப்போ இந்த லூமியர் பிரதர்ஸ்க்கு இந்த படத்துக்கு என்ன பெரிய வித்தியாசம்னா, தட் திஸ் லூமியர் பிரதர்ஸ் இஸ் த ட்ரூ சினிமா. இதுதான் சினிமா, ஏன்னா இதுல கட்டே கிடையாது, இதுதான் ரியலிசம். ஆனால் இந்த படத்துல கட், சினிமாவில் வந்து முதல்ல கட் பண்ண உடனே யூ ஆர் என்டரிங் இன் டு ஃபிக்ஷன். நீங்க ஒரு டாக்குமெண்ட்ரி படம் எடுத்தாலும் அதுல நீங்க கட் பண்ணீங்கன்னா அது ஃபிக்ஷனல் கதையாயிடும். விட் மீன்ஸ் யதார்த்தம் இருக்குல்ல, யதார்த்தத்துல கட்டே கிடையாது. இப்போ நான் இப்போ பேச தொடங்குறேன். ஸோ நவ் வி ஆர் சீயிங் தட் மூமெண்ட் யூ மேக் அ கட், நீங்க வந்து ஃபிக்ஷன் இறங்குறீங்க. ஸோ இது வந்து நான் ஃபார் மெனி பீப்புள் நீங்க அஸ்பைர், ஐ ஹோப் தேர் ஆர் மெனி ஸ்டூடெண்ட்ஸ் ஹியர் ஹூ வாண்ட் டு மேக் ஃபிலிம்ஸ். அவங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, நீங்க கட் பண்ண உடனே நீங்க வந்து அந்த ஃபர்ஸ்ட் ரியலிசம் இருக்குல்ல, அதை நீங்க பிரேக் பண்றீங்க. ஏன்னா யதார்த்தத்துல கட்டு கிடையாது. இப்போ நான் இப்போ வந்து இந்த டைம்ல நான் பேசுறேன்னா 7:38 நான் பேசிக்கிட்டு இருக்கேன்னா, இப்போ இது கட் பண்ண முடியாது. இப்போ வி கேனாட் கோ டு 8:00 சினிமால முடியும். ஸோ இவர் தான் முதல்ல வந்து ஃபிக்ஷனல் சினிமாவுக்கு தாத்தா, ஜார்ஜ் மீலிஸ். அப்புறம் வருது ஃபிலிம் லைக் பைசிக்கிள் தீஃப், அவ்வளோ ரியலிஸ்டிக் ஃபிலிம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ரஷமான், அது ரொம்ப ட்ராமேட்டிக் ஃபிலிம், ஓவர் ட்ராமேட்டிக் ஃபிலிம். அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் ரியலிஸ்டிக் ஃபிலிம்ஸ் எல்லாம் இருக்கு, லஞ்ச் பாக்ஸ் ஒரு படம். அப்புறம் நம்ம பாகுபலியும் பண்றோம், பாகுபலியும் தானே பாக்குறேன், ஏதோ நிஜமாவே நடந்த மாதிரி பாக்குறாங்க. அங்க பாத்தீங்கன்னா சயின்ஸ் ஃபிக்ஷன் ஃபிலிம்ஸ் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு, அயன் மேன், இதுவும் நிஜமாக பிலீவ் பண்றாங்க, இதுவும் நடந்துட்டு இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஜனங்க. ஆனா கம்ப்ளீட்லி இட் இஸ் கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ். அப்புறம் இது வந்து இன்செப்ஷன், கிறிஸ்டோபர் நோலனோட செட், அவரோட ஸ்கி ஃபுல்லா இட்ஸ் எ கம்ப்ளீட் செட், எங்கேயுமே போகல அவர், ஸ்டுடியோக்குள்ள ஷூட் பண்றாரு, இந்த கிரீன் ஸ்கிரீன் எல்லாம் போட்டு ஷூட் பண்றாரு அவர். அப்போ ஆர்டிஸ்ட் எல்லாம் அப்படியே நடிக்கிறாங்க, தேர் டூயிங் ஆக்ஷன், பட் தேர் நாட் ஃபேஸிங் எனி ஆஃப் த ரியல் கிரைசிஸ் தட் இஸ் ரியலி ஹேப்பனிங் ஆன் த லொகேஷன். பட் இதையும் பார்த்தோம், இது பார்த்து நம்ம வந்து மெய் மறந்து பார்த்தோம், ஆஹா பியூட்டிஃபுல் ஃபிலிம்னு சொன்னோம். அப்புறம் இது வந்து லைஃப் ஆஃப் பை பாருங்க, எங்க ஷூட் பண்றாரு, ஒரு கப்பல் சீனு,
பெரிய ப்ளூ ஸ்கிரீன் போட்டு அங்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு சமுத்திரத்தை போட்டுட்டாருங்க. ஆனால் லைஃபாக பார்த்து வந்தவங்கெல்லாம் நம்ம எல்லாம் பார்த்து வந்த படத்தை பார்த்துட்டு ஆஹா எவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்குது இந்த படம்னு சொல்லுவோம் நம்ம. நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த ட்ரெயின் என்ட்ரிங் த ஸ்டேஷன்லேருந்து இதுவரை பார்த்தீங்கன்னா எவ்வளோ மூவ் ஆயிருக்கு. த ஹோல் டெக்னாலஜி ஹஸ் சேஞ்ச் த ஃபேஸ் ஆஃப் சினிமா. நம்ம எந்த யதார்த்தத்தை பற்றி நம்ம பேசுகிறோம், எந்த சத்தியத்தை பற்றி நம்ம பேசுகிறோம், அதில் இட் இஸ் கண்டினியூஸ்லி கெட்டிங் சேலஞ்ச். நம்ம சேலஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும், அதில் தப்பு இல்லை, வெரி குட், வி ஹாவ் டு கீப் சேலஞ்சிங் வாட் இஸ் ட்ரூத். பட் ஆர் வி அரைவிங் அட் ஃபிலாசபி? அதுதான் நம்ம பார்க்கணும். ஸோ சினிமா சோஃபார் நீங்கள் வந்து இப்போ நீங்கள் அனலாக் சினிமா என்னன்னு ஒரு ஒன் டெஃபினிஷன் கேட்டீங்கன்னா இதுதான் டெஃபினிஷன், ஃபிக்ஸ்ட் ஸ்பேஸ், ஃபீல் அண்ட் டியூரேஷன். நீங்கள் எப்போ பார்த்தாலும் அந்த படம் அப்படியே இருக்கும், ஒரு ஸ்பேஸில் இருக்கும், ஒரு ஃப்ரேமில் இருக்கும். அன்னைக்கு வந்து சே பாத்தேர் பஞ்சாலி வந்து 2 மணி நேரத்துக்கு ஓடிட்டுனா இன்னைக்கு 2 மணி நேரத்துக்கு ஓடும், அந்த டைமில் மாற்றமே கிடையாது. ஃபிக்ஸ்ட் ஸ்பேஸ், ஃபைனைட் டியூரேஷன், லீனியர் ப்ரொடக்ஷன் செயின். தட் இஸ் முதல்ல கதை எழுதணும், பாட்டு செய்யணும், ஷூட்டிங் பண்ணணும், எடிட்டிங் பண்ணணும், ரிலீஸ் பண்ணணும். இது ஒரு செயின் இருக்குல்ல, அதுதான் அனலாக். இட் இஸ் கோயிங் இன் அ கண்டினியூஸ் செயின். மூணாவது, எல்லாமே இருட்டான தியேட்டர்கள் உட்காந்து படத்தை பார்க்கறது, ரிலீசிங் இன் டார்க் தியேட்டர். இது வந்து எங்கே நடந்தது இல்லை, இன்னும் எந்த கலையும் வந்து நம்ம டார்க் தியேட்டர்ல பார்த்தது இல்லை. ஆனா சினிமா வந்து டார்க் அண்ட் தியேட்டர் தேவை. அந்த டெமோக்ராட்டிக் ஸ்பிரிட் என்கரேஜ் பண்றதுக்கு டார்க் சினிமா தேவை. ஸோ இன்னைக்கும் வந்து நம்ம வந்து அதை ரொம்ப நொஸ்டால்ஜிக்கா பார்க்கிறோம். ஒரு காலத்துல நம்ம எல்லாம் சினிமா தியேட்டர்ல உட்காந்து பார்த்தோம், அதுக்கு பார்க்கறதே டிஃப்ரெண்ட். எஸ் இட் கேவ் அ டிஃப்ரெண்ட் ஃபீலிங், தெர் இஸ் நோ டவுட் அபவுட் இட். பட் அதுல வந்து ஒரு கண்டிஷன் இருக்கு, இருட்டான தியேட்டர்ல தான் பார்க்கலாம். இது வந்து டெலிவிஷன் உடைக்குது. இந்த டெலிவிஷன் வந்து இட் பிகம்ஸ் எ டிஸ்பிளே ஸ்கிரீன். நாங்கள் வந்து லைட்டை போட்டுட்டு சினிமா படத்தை பார்க்கலாம் ஒரு டிவி ஸ்க்ரீனில், அதுக்கு ப்ரொஜெக்டர் தேவையில்லை. நாலாவது விஷயம், இட் இஸ் டிபெண்ட் ஆன் ஆடியன்ஸஸ் அட் பாக்ஸ் ஆஃபீஸ். சினிமாவுக்கு வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் இல்லைன்னா, மக்கள் வந்து காசு கொடுத்து பார்க்கலைன்னா அது சினிமா அல்ல. இப்போ இன்னைக்கு பாருங்க என்ன பிரச்சனை, படத்தை பண்ணி முடிச்சிருக்காங்க ஆனால் தியேட்டர் இல்லை. தியேட்டர் இல்லைன்னா ஏன் அப்போ வந்து சோ வாட் சொல்லலாம்ல, எப்படியாவது காட்டுங்க. இல்லை காட்ட முடியாது, ஏன்னா நம்ம வந்து மென்டலி சினிமானா ஒரு தியேட்டர்ல போட்டு இருட்டான தியேட்டர்ல போட்டால் தான் சினிமா நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். திஸ் இஸ் சோ ஃபார். இது போற இந்த 120 இயர்ஸ்ல இவ்வளவு வந்திருக்கோம் நம்ம, ஆனா எப்படி மாற்ற போறோம் இதை, அதை பத்தி நம்ம சிந்திக்கணும். டெவலப்மெண்ட் ஆஃப் ஸ்டார் சிஸ்டம். சினிமா இப்போ எப்படி பார்த்தீங்கன்னா, இட் இஸ் கம்ப்ளீட்லி டிபெண்ட் ஆன் ஸ்டார் சிஸ்டம். பிக் ஸ்டார், மீடியம் ஸ்டார்ஸ், லோ ஸ்டார்ஸ், எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஆளுகளை போடணும். இந்த ஃபேஸஸ் போட்டால் தான் அந்த சினிமா. நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸ் பார்த்தாலும் அமேசான் பார்த்தாலும் ஏதாவது தெரிஞ்ச முகங்கள் தான் போட்டுட்டு இருக்காங்க, அவங்கள போய் ஸ்டார் ஆகிறக்க. ஆர் தெரிஞ்ச டைரக்டர், ஒரு பெரிய டைரக்டர், கோயன் பிரதர்ஸ் ஆர் கிறிஸ்டபர் நோலன். அதுக்கு நோலன் வேண்டி படம் பார்க்கலாம், குரசாவாக்கு வேண்டி படம் பார்க்கலாம், பர்க்மேன் வேண்டி படம் பார்க்கலாம். இவங்களும் ஒரு ஸ்டார் சிஸ்டம். அப்போ இந்த ஸ்டார் சிஸ்டம்ஸ் ஹேவ் பீன் என்கரேஜ்ட். அப்போ நான் என்ன பார்க்கறேன்னா, எவ்வளோக்கு எவ்வளோ டெமோக்ரஸி, ஜனநாயகத்தை பற்றி பேசுகிறோமோ அதுக்கு அப்போஸ் பண்ணி இண்டிவிஜுவலிசமும் வந்துகிட்டு இருக்கு நிறைய சினிமா. இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ, இது நான் சொல்ல விரும்புகிறேன். அதுன்னு சேர்ந்தா போல் நடந்துகிட்டு இருக்கு. தென் மாஸ் மீடியா. நீங்கள் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஜனநாயகம் இருக்கிறச்ச, தெர் இஸ் நோ எம்ஃபசிஸ் ஆன் எஜுகேஷன். இந்த சினிமாவோட கலை, சினிமாவோட டெக்னாலஜி சொல்லி கொடுக்க இந்தியாலேயோ வேற எந்த கண்ட்ரிலேயுமோ ஒரு நல்ல ஒரு ஸ்கூல் கிடையாது. தெர் இஸ் நோ ஸ்கூல் எக்ஸப்ட் இன் சோசியலிஸ்ட் கண்ட்ரிஸ். இப்போ ரஷ்யா, போலாண்டு, செக்கோஸ்லோவியாலாம் பார்த்தீங்கன்னா அங்கே சினிமா ஸ்கூல்ஸே இருக்கு. நான் வந்து நிறைய ஐ ஹாவ் ஸ்பெண்ட் சோ மச் ஆஃப் மை லைஃப் ஃபைட்டிங் வித் ஸ்கூல்ஸ். நீங்கள் ஏன் சார் உங்கள் ஸ்கூலில் வந்து சினிமாவை பற்றி ஒரு சப்ஜெக்ட் ஏன் இல்லை உங்களுக்கு? நீங்கள் லிட்ரேச்சர் வச்சுருக்கீங்க, பெயிண்டிங் வச்சுருக்கீங்க, டான்ஸ் வச்சுருக்கீங்க, சினிமா பற்றி ஏன் சொல்லிக் கொடுக்க மாட்டேங்கிறேன்? சொன்னீங்கன்னா அவங்களோட ஆட்டிடியூட் இருக்குல்ல, அந்த இன்டெலிஜென்சியோட ஆட்டிடியூட். சினிமா வந்து ஒரு குப்பை ஆர்ட் ஃபார்ம், இட்ஸ் எ லோ கிரேட் ஆர்ட் ஃபார்ம். இதை பற்றி நமக்கு வந்து எந்த சிந்திக்க தேவையே இல்லை. அவங்க கிளியராக இருக்காங்க, இதை பற்றி சிந்திக்க தேவையே இல்லைன்னு இருக்காங்க.
இன்னைக்கும் தெர் இஸ் நாட் அ சிங்கிள் ஸ்கூல் விச் டீச்சஸ் ஃபில்ம் எஜுகேஷன், ஹவு டு வாட்ச் அ ஃபில்ம், ஹவு டு ரீட் ஷேக்ஸ்பியர், அது எல்லா கிளாஸும் சொல்லி கொடுக்குறாங்க. How to read a poem by T.S. Eliot, there are classes. But there is no class to teach how to watch a film. Now, in the Narayavati, I have gone to places like IIT. IIT le poradi irken. Sir, film technology solludunga sari valakku. Neenga paper technology, cement technology, construction technology. Why can't you teach film technology? Appa nariya directors ketirukanga. Inna film enna acting ella solludunga ma ketanga. Sir, film technology is not acting. Is how to build a camera, how to make lights, how to design a speaker, how to design an auditorium. இதெல்லாம் ஃபிலிம் டெக்னாலஜி சார், இதெல்லாம் சொல்லிக் கொடுங்க. இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சினிமா செய்கிற பொருள்கள் யந்திரங்கள் எல்லோருமே இம்போர்ட்டட், நத்திங் இஸ் மேட் இன் இண்டியா ஃப்ரம் த ஸ்டார்ட், நத்திங் இஸ் மேட் இன் இண்டியா. நான் லெபார்ட்டரிஸில் போயிருப்பேன், லெபார்ட்டரியில் இந்த தண்ணி இருக்குல்ல, விட் ப்ராசஸ் இஸ் த ஃபிலிம், அதுதான் இந்தியா. From the chemical downwards, everything is imported. We never made anything in India. But we are the world's largest film producing. We are the world's largest film producing country and we don't make anything. So why? Because there is no education. Neither technology nor art. Zero education. So இது வந்து ஒரு சீப்பான மாஸ் மீடியான்னு சொல்லி விட்டுட்டாங்க. இது வந்து என்ன ஆகுதுன்னா, இன்னும் கொஞ்சம் எம்ஃபசைஸ் பண்ணுங்கன்னா, இந்த நேஷனல் அவார்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, நேஷனல் அவார்ட்ஸ் எல்லாம் அந்த மாதிரி எந்த படம் போகுதுன்னா அதெல்லாம் யாரும் பார்க்காத படங்கள் தான் நேஷனல் அவார்ட்ஸ் கொடுப்பாங்க. ஈவன் இஃப் யூ கம் டு த கான் ஃபிலிம் ஃபெஸ்டிவல், வெனிஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ், த ஃபிலிம் டைரக்டர்ஸ் ஹூ கெட் தேர், நோபடி வாட்சஸ் தோஸ் ஃபிலிம்ஸ். நான் ரைட்டு தப்பு சொல்லலை, ப்ளீஸ், த குட் ஃபிலிம் பேட் ஃபிலிம்னை பற்றி நான் பேசவே இல்லை. ஆனால் அது மாதிரி ஒரு தனி சிஸ்டம் நடந்துட்டு இருக்கு. இந்த அதெல்லாம் ஜனநாயகம் அல்ல, ஜனநாயகம் இண்டிவிஜுவலிசம். ஸோ சினிமா ஹஸ் பீன் ஆல்வேஸ் பீன் இன் அ கான்ஃப்ளிக்ட், always in a conflict. இது வந்து ஒரு இண்டிவிஜுவல் ஆர்ட்டா இல்லைன்னா ஒரு கொலாபரேட்டிவ் ஆர்ட்டா, அது வந்து நம்ம எல்லோருமே ஆர்கியூமெண்ட் பண்ணலாம். நான் இப்போ சொல்லுவேன், 1976 நான் அப்படியே ஃபிலிம் இன்ஸ்டிடியூட் வெளியில் வந்தோடனே முதல் ஸ்டேட்மெண்ட் என்ன சொன்னேன்னா, நான் வந்து ஐ எம் அ கொலாபரேட்டிவ் ஃபில்ம் மேக்கர். நான் டைரக்டர் வேண்டி சொல்லிட்டு நான் தான் ஆத்தர்னெல்லாம் சொல்ல விரும்பலை இந்த படத்துக்கு, எந்த படத்துக்குமே. டைரக்டர்னு பேர் இருக்கு, அவ்வளோதான். தட் டசன் மீன் ஐ எம் தி ஆத்தர் ஆஃப் த ஃபிலிம், ஐ எம் த மேனேஜர் ஆஃப் த ஃபிலிம் அப்படின்னு நான் சொல்ல விரும்புவேன் எப்போதுமே. நோ, பட் தெர் இஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் இல்லை இல்லை, ஆத்தர் ஆத்தர் ஆத்தர், நீங்கள் தான், யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் யுவர் பர்சனல் ஸ்டேட்மெண்ட்னு அது ஒரு தனியாக நடந்துகிட்டு இருக்கு. ஸோ தெர் இஸ் நோ எம்ஃபசிஸ் ஆன் எஜுகேஷன். நெக்ஸ்ட், பட் தெர் இஸ் ஒன் நியூ ரெவல்யூஷன் தட் ஸ்டார்டட். அந்த காலத்துலேயே ஒரு லெகசி இருக்கு, அந்த லெகசி யார் கொடுத்தாருன்னா, இது ஒரு பெரிய பிரில்லியன்ட் ஃபில்ம் மேக்கர், இவர் பேர் ஜிகா வர்தோ. நீங்க எல்லோருமே வந்து மறுபடியும் போய் உங்க யூடியூப்ல போய் மேன் வித் த மூவி கேமரான்னு ஒரு படம் பாருங்க, சூப்பர். அப்பவே பண்ணி 1930s பண்ணிட்டார் அவர். ஹவு டு மேக் எ கலெக்டிவ் ஃபிலிம் அண்ட் பர்சனல் அட் த சேம் டைம், கிரேட்டஸ்ட். இது டாக்குமெண்ட்ரி சொல்லவே மாட்டேன், இது டாக்குமெண்ட்ரி அல்ல, இஸ் இஸ் எ பிரில்லியன்ட் எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம் on industry, on cinema. Cinema பத்தி படம். So, பாருங்க இந்த படத்தை. இதுதான் இவர் தான் the great director, Zygo Vertov, Michael Kaufman, cameraman. And அந்த லென்ஸ் பாருங்க, இந்த லென்ஸ் கண்ணையும் சேர்த்து வச்சிருக்காரு அவர். இந்த டிஜிட்டல் சினிமாவுக்கு அப்போவே அவர் மைண்டில் இருக்கு, இப்படிதான் இருக்கணும் சினிமா. The filmmaker and the apparatus and the audience have become one. அப்போவே சிந்திருக்காரு. நாங்கள் எல்லோரும் நான் பார்க், the person who is making the film, person showing the film and the person who is watching the film, they are all the same. This is the crucial thing about how to look at the future of cinema. In the moonathiyum, how do we integrate this? The maker, the apparatus and the viewer, idu moonume sendu varanum, appo dhaan vandu the future of cinema will be born. As long as the makers are separate, the viewers are separate, the apparatus is separate, there will be no future. We will be caught in the same problem. So, this is one of the stills from the man with the movie camera. Beautiful still. இவ்வளோ ஜனங்கள் கேமராமேனும் இருக்கார். இது அவரே பார்த்துக்கிறாரு. A very, what is called, self-reflexive-ன்னு சொல்லுவோம். அவரே பார்த்துக்கிறாரு, அவரை பற்றியே. And this is the very great still from Buñuel. Buñuelோடு உன்ஷியன் அந்தலுன்னு ஒரு படத்தில்.
or a lady is watching the world outside. The director வந்து ஒரு பெரிய கத்தி கொண்டு வராரு, பார்பர்ஸ் நைஃப். அது கொண்டு வந்து அது கண்ணை வெட்டுறாரு. அப்போ வந்து இவர் என்ன கேள்வி கேட்கிறாருன்னா, இப்போ நான் வந்து இதை பார்க்கிறேன்ல, இந்த பார்வை இது அங்க மட்டும் இருக்கா, இதுல கண்ணுக்குள்ள இருக்காது. அவர் வந்து இந்த ட்ரூத், ஹி சர்ச்சிங் ஃபார் த ட்ரூத் இன்சைட் தி ஐ, சர்ச்சிங் ஃபார் த ட்ரூத் இன்சைட் தி ஐ. திஸ் இஸ் யுனிவர்ஸ் உன்ஷியன் ஆண்டலு. சோ நான் என்ன சொல்ல போறேன்னா, ஒரு கன்க்ளூஷனா, சினிமா இஸ் ஆல்வேஸ் பீன் அன் எலியனேட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ். The viewers have had the final say in the signal film released. Today they know digital media better than filmmakers. இன்னைக்கு யங் ஜெனரேஷன் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இந்த டிஜிட்டல் மீடியானா என்னது, ஆனா எப்படி பண்ணணும்னு தெரியறது இல்ல. வாழ் அதுதான் பிரச்சனை சார். ஒரு நிமிஷம், ஒரு பிரேக் வரப்போகுது சார். ஒரு பிரேக் வரும், போயிட்டு நம்ம வந்துடலாம். ஓகே. I hope everybody is following this. Now, the, I yeah, hope now yeah. The, நான் திருப்பி என்டர் பண்ணுமா, திருப்பி எனக்கு வருமா? ஆமா, இல்ல நீங்க திரும்ப காட்டிடுமா? இல்ல நீங்க வரணும் திரும்ப. சோ அங்கேயே நான் ஹேவ் டு கோ அண்ட் பிரஸ் தட் ஸ்டார்ட் அகைன். ஆமா ஆமா ஆமா. ஓகே. இப்போ இந்த பாயிண்ட், இன்டர்வல் பாயிண்ட் என்ன சொல்ல வரேன்னா, தி யங் ஜெனரேஷன் இஸ் ரெடி வித் டிஜிட்டல் மீடியா பெட்டர் தென் ஆல் தவர்ஸ். வெதர் நான் அங்கே என்ன கேட்டீங்களோ, இல்லைன்னா மணிரத்னத்தை கேட்டீங்களோ, இல்லை தே ஆர் ஆல் மச் ஃபாஸ்டர் தென் ஆல் ஆஃப் அஸ். எங்கேயோ தாண்டி போயிருக்காங்க, ஆனா என்ன பண்ணணும்னு தெரியறதில்ல வாழ்க்கை. சோ நவ் ஐ எம் கோயிங் டு கம், வாட் இஸ் தி ஸ்கிரீன் டூயிங் டுடே? இந்த திரை இருக்குல்ல, நம்ம திரை உலகத்தை பத்தி, இந்த ஸ்கிரீன் என்ன செய்திருப்போம் நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தோம்னா, இந்த ஸ்கிரீன் எங்க எல்லாம் போயிருக்குன்னு நீங்க பாருங்க. நம்ம ஸ்கிரீன் ஒரு ஒரு தியேட்டர்ல உட்காந்து ஒரு ஸ்கிரீன் நினைச்சுக்கிட்டு இருந்தோம், ஆனா இன்னைக்கு ஸ்கிரீன் என்ன இருக்கு பாருங்க. இது ஒரு ஸ்கிரீன், ஒருத்தர் ஐபேட் வச்சிருக்காரு நம்ம குரூப்ல. இது ஒரு ஸ்கிரீன், இந்த ஸ்கிரீன்ல டிரா பண்ணலாம். இது ஒரு ஸ்கிரீன், ஜிபிஎஸ் டைரக்ஷன் காட்டுது, எங்க போன, எங்க எப்படி இருக்க, எங்க இறங்கணும், லெப்ட் டர்ன் பண்ணும், ரைட் டர்ன் பண்ணும். ஸ்கிரீன், ஏடிஎம், நீங்க காசு டிரா, இந்த ஸ்கிரீன் இல்லைன்னா நீங்க எப்படி டிரா பண்ணுவீங்க காசு? டச் ஸ்கிரீன், இதை டச் பண்ணிட்டு நீங்க மூவ் பண்ணலாம். திஸ் இஸ் ஆல்சோ ஸ்கிரீன், டிஸ்பிளே ஸ்கிரீன். ஆர் நம்ம இருக்கிற கம்ப்யூட்டர், நம்ம இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இந்த கம்ப்யூட்டர், பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்தாச்சு. ரேடியோ, வெப், எக்ஸல், மேத்தமேட்டிக்ஸ், கால்குலேஷன், எல்லாமே இதுல பண்ணலாம். நீ வாட் ஹாஸ் ஹேப்பன் டு த ஸ்கிரீன்? இந்த பாருங்க, இந்த ஸ்கிரீன் இவ்வளவு பெரிய ஸ்கிரீன்ல வந்து, ஒரு ஹோட்டலுக்குள்ள போனீங்கன்னா எல்லாத்தையும் புக் பண்ணிக்கலாம் நீங்க. ஜயண்ட் டச் ஸ்கிரீன்ஸ். இதா பாருங்க நம்ம இன்னொரு ஸ்கிரீன், செல்ஃபி ஸ்கிரீன். இது ஒரு ஸ்கிரீன், எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க, செல்ஃபி ஸ்கிரீன்ஸ். அண்ட் இஃப் யூ டேக், இது பாருங்க, அங்க வந்து நெல்சன் மண்டேலாவோட மெமோரியல் சர்வீஸ் போறதுக்கு இங்க ஒபாமா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் செல்ஃபி எடுத்துட்டு இருக்காங்க. சோ நான் இது தப்பு ரைட் சொல்ல வரல, ஆனா ஸ்கிரீன் எங்க போயிருக்கு பாருங்க. அங்க ஒரு ஸ்கிரீன் இருக்கு, இங்க ஒரு ஸ்கிரீன் இருக்கு. சோ ஸ்கிரீன்ஸ் ஹேவ் மல்டிப்ளைட். தட் மீன்ஸ் சினிமா ஹேஸ் டு திங்க் பியாண்ட் த ஸ்கிரீன். திஸ் ஒன் சில்வர் ஸ்கிரீன், நம்ம சினிமா தியேட்டர்ல போய் இது இங்க காட்டினாதான் சினிமா, இல்ல இது சினிமா தான். திஸ் இஸ் ஆல்சோ சினிமா. நான் குட் சினிமா பேட் சினிமா பத்தி நம்ம பேச வரல இப்போ, திஸ் இஸ் சினிமா. சோ தி டிஜிட்டல் ஏஜ், டிஜிட்டல் ஏஜ்னா என்னது? இப்போ நம்ம அனலாக் ஏஜ் பத்தி பேசணும். டிஜிட்டல் ஃபர்ஸ்ட் மீன்ஸ் நான் லீனியர். ஸ்பேஸ் இஸ் நான் லீனியர், டைம் இஸ் நான் லீனியர். இதுக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் தேவையில்லை, இது மல்டிபிள் ஸ்பேசஸ்ல நடக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் திங், இந்த நம்ம ஃபிக்ஸ்டு ஸ்க்ரீன், ஃபிக்ஸ்டு டியூரேஷன் நினைச்சிட்டு இருந்தோம்ல, இது வர சினிமா, அதை முதல்ல உடைக்கணும். தெர் இஸ் நோ ஃபிக்ஸ்டு ஸ்க்ரீன், தெர் இஸ் நோ ஃபிக்ஸ்ட் டியூரேஷன். நான் ப்ளீஸ் டோன்ட் திங்க் தட் ஐ ஆம் கிரிட்டிசைசிங் அனலாக் சினிமா. நோ நோ நோ, அது நடந்துட்டு இருக்கட்டும். ஆனால் நம்ம டிஜிட்டல் சினிமான்னு பேசணும்னா இதுதான் டிஜிட்டல் சினிமா. இப்போ இதை வந்து நீங்கள் டிஜிட்டல் கேமரா வச்சு நீங்கள் அனலாக் படம் எடுத்தீங்கன்னா அது உங்கள் இஷ்டம், ஆனால் அது டிஜிட்டல் ஃபில்ம் இல்லை. Digital film means non-linear. It has to break space and break time. Next, digital film means it has to be interactive. Interactive na, the finished product irukku la, appadina eduvume kedaiyadhu.
அந்த சினிமா வந்து இட் மேக்ஸ் கன்சம்ப்ஷன் இட் சோ ஃபார் இட் ஆல் பி பாசிவ் ஆடியன்ஸஸ் பட் ஆக்டிவ் ஆடியன்ஸஸ் ஹேவ் டு பிகம் ஆக்டிவ் ஆடியன்ஸஸ் அப்போதான் வந்து டிஜிட்டல் சினிமா ஒரு ஸ்க்ரீன்ல உட்காந்து ஒரு படம் பார்த்துருக்குறது அது அனலாக் சினிமா நீங்க வந்து செய்யணும் ஏதாவது செய்யணும் அப்போதான் வந்து டிஜிட்டல் சினிமா மூணாவது கெப்பாசிட்டி டு அடாப்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தட் மீன்ஸ் அந்த கதையில வந்து சில ஆஸ்பெக்ட் சில ஆஸ்பெக்ட்ஸ் யூ ஆர் புட்டிங் இன் டு த ஃபிலிம் அது வந்து தனியாக ஒரு கதை உருவாகும் அதில் நான் ஒரு சின்ன உதாரணம் கொடுக்குறேன் உங்களுக்கு இப்போ நம்ம என்ன பார்க்குறோம் டிஜிட்டல் சினிமானா என்ன பார்க்குறோம்னா கேம்ஸ் கேமிங் டெக்னாலஜி இருக்குல்ல கேம்ஸ் கார் ஓட்டிகிட்டு இருக்கோம் இப்போ மூணு பேர் நம்ம ரெண்டு பேர் கார் ஒரு கார் சேஸ் பண்ணுறோம்னு வச்சுங்க கேமில் நம்ம மூணு பேர் கார் ரெண்டு பேர் கார் ஓட்டிகிட்டு இருக்கிறச்ச நம்ம நான் ஃபாஸ்ட்டாக போகிறேன் அவர் ஃபாஸ்ட்டாக போகிறாரு ஒரு மூணாவது கார் நம்மளை ஓவர் டேக் பண்ணுது அந்த மூணாவது கார் யார் ஓட்டுறா அதுக்கு யாருமே இல்லையே தட் இஸ் ஏஐ ஒரு பேசிக் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இஸ் டிரைவிங் த தேர்ட் கார் ஸோ அதே மாதிரி நீங்கள் கதை சொல்கிறச்ச யூ பிளான்ட் சர்டன் திங்ஸ் அண்ட் இட் வில் டேக் யூ பை சர்ப்ரைஸ் அதுவே உங்களுக்கு ஆ இது நடக்குதா இம்பட் நம்ம படத்தில் நடக்குதா தட் ஃபீலிங் ஆஃப் சர்ப்ரைஸ் மஸ்ட் பி தட் இஸ் தேர்ட் இம்பார்ட்டன்ட் மேட்டர் இன் இன்டராக்டிவிட்டி அட் கெப்பாசிட்டி டு அடாப்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நான் லீனியர் இன்டராக்டிவ் capacity to take artificial intelligence இதனால என்ன ஆகுதுன்னா the boundaries have spread the functions change இதுக்கு என்ன அர்த்தம் இது எப்படி நாங்க உங்களுக்கு சொல்லி கொடுக்குறது how do you say boundaries have moved forward நான் எதுக்கு எப்பவுமே ஒரு நல்ல உதாரணம் வச்சிருக்கேன் இதுக்கு நாங்க எல்லாரும் வளரச்ச நான் வளரச்ச எங்க அப்பாட்ட வந்து ஒரு சினோகிராஃபர் டைப்பிஸ் இருந்தாருங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் 1990 வரை ஒரு டைப் ரைட்டிங் இன்ஸ்டிடியூட்ஸ் எல்லாம் இருந்தது இந்தியாவில் எல்லா கிராமத்தையும் ஒரு டைப் ரைட்டிங் இன்ஸ்டியூட் இருக்கும் அங்கே வந்து ஒருத்தர் பிட்மேன் ஷார்ட் ஹேண்ட் சொல்லி கொடுப்பாரு இன்னைக்கு அந்த டைப் ரைட்டிங் இன்ஸ்டியூட்ஸ் எல்லாம் மூடிட்டாங்க இந்த டைப் ரைட்டரே இல்லை ஓகே அப்போ அந்த ஒரு யந்திரம் இருக்குல்ல லெட்டர் போடுறதுக்கு ஒரு யந்திரம் டைப் ரைட்டிங் மிஷின் டைப்பிங் வேர்ட்ஸ் That has become a computer, a digital, analog system. The typewriter is analog. அது ஒரு லைன் அடிச்சிங்கன்னா அது லைன் ஒட்டுனா இருக்கு அப்படிதான் போகும் அது போய் ரிவர்ஸ் பண்ண முடியாது நீங்கள் வைட்னர் போட்டு இதாக இரேஸ் பண்ணலாம் ஆனால் இன்னைக்கு when you are doing this, this is non-linear. The computer is a non-linear instrument. But what is important? What is important? அந்த ஒரு கம்ப்யூட்டர்னால now you can do medical transcriptions. You can do architectural designs, you can do flight navigation, and you can also type letters and emails. பாருங்க ஒரு typewriter வந்து completely changed its boundaries. What is common? அந்த கம்ப்யூட்டருக்கும் இந்த typewriter என்ன வித்தியாசம்னா இந்த கீபோர்டு இருக்குல்ல அது அப்படியே இருந்திருக்கு. ASDFGH, இது அப்படியே இருக்கு. But the boundaries and functions have changed. ஸோ நாம் வந்து அடுத்த சினிமா ஃபியூச்சர் ஆஃப் சினிமா என்ன திங்க் பண்ணணும்னா சினிமாவோட பவுண்ட்ரிஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் எப்படி மாற்ற முடியும் ஒரு யங் பாய் ஐ ஃபைண்ட் ஸோ பா இப்போ சார் ரெண்டு அவருக்கு படம் பண்ணணும் சார் ரெண்டு அவருக்கு ஸ்கிரிப்ட் எதுனா ஹீ ஸ்டக் டூ அவருக்கு ஃபில்ம் பண்ணும் யார் சொன்னாங்க ரெண்டு மணிக்கு படம் பண்ணணும் ரெண்டு நிமிஷத்துக்கு படம் பண்ணிக்கான்னு சொல்லிக்கலாம் சார் யார் பாப்பா சார் யார் பார்க்க நீ பண்ணுப்பா முதல்ல பண்ண மாட்டேங்கிறாங்க உட்காண்டி என்ன நான் ஏன் இந்த இவ்வளோ நான் ஒரு பேஷனட்டாக சொல்ல வரேன்னா பிரசாத் அகாடமியில் வந்து நான் ஒரு 60 டைரக்டர்ஸ் ட்ரெயின் பண்ணியிருப்பேன் நான் அதில் ஒரு 10-15 பேர் நல்லா வந்திருக்காங்க தி ரெஸ்ட் ஆர் ஸ்டில் ஸ்டக் 40 டைரக்டர்ஸ் நான் சொல்லி கொடுத்து அவங்க வீட்டில் உட்காந்துருக்காங்க என்ன பண்ணிட்டுருக்காங்க கேட்டேன் சார் ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருக்கேன் இன்னும் 6 வருஷமாக ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருக்கேன் பண்ணியா முடியறது இல்லை தே ஆர் ஸ்டில் ஸ்டக் இன் தி ஓல்ட் அனலாக் சினிமா இந்த பவுண்டரியை உடைக்கணும் இந்த ஃபங்க்ஷன்ஸை மாற்றணும் அப்போ தான் வந்து யூ வில் பி ஏபிள் டு கம் டு டிஜிட்டல் சினிமா அப்படின்னு நினைக்கணும் தே வாஸ் வி மஸ்ட் ஃபீல் இட் நான் என்ன சொல்லுவேன் யூ ஹவ் டு கோ பேக் வி ஹவ் டு எஜுகேட் யுவர் செல்ஃப் அகெயின் டிஜிட்டல் சினிமா என்னன்னா திருப்பி கற்றுக்கப்போம் இருக்கிற பாடத்தெல்லாம் மறந்துப்போம் இப்போ எப்படின்னா
எப்படி காட்ஃபாதர் மாதிரி எப்படி கொஞ்சம் படம் பண்ணலாம், தேவர் மகர் மாதிரி எப்படி ஒரு படம் பண்ணலாம், இதெல்லாம் விடுப்பா. முதல்ல சினிமா கத்துக்க, தொழில கத்துக்க, முதல்ல கதை வசனம் டைரக்ஷன் இதெல்லாம். இஸ் நாட் த பாயிண்ட் நவ், வாட் இஸ் திஸ் சினிமா ஆல் அபவுட், டிஜிட்டல் சினிமா. அதுக்கு நீ திரும்பி வாங்க. ஸோ நான் வந்து ஐம் கோயிங் டு கெட் இன் டு வாட் இஸ் டிஜிட்டல் சினிமா, ரியல் மேட் டிஜிட்டல் மேட்ரிக்ஸ். இப்போ டிஜிட்டல்னா என்னது? நான் அப்போ சொன்னேன், இப்போ கொண்டு நான் லீனியர் த்ரீ பாயிண்ட் சொன்னேன். ஒன், இட் இஸ் நான் லீனியர். டூ, இட் இஸ் இன்டராக்டிவ். த்ரீ, இட் ஹஸ் காட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். பட் நம்ம இன்னும் கொஞ்சம் லெட் அஸ் கோ லிட்டில் க்ளோசர். அப்படிதான் என்னது? இதுலேயும் ஒரு மூணு விஷயங்கள் இருக்கு. தோஸ் ஹூ ஹவ் ஸ்டடிட் கொஞ்சமாவது, கொஞ்சம் நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் டெக்னாலஜி படிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு இது கொஞ்சம் புரியும். உங்களுக்கு த ஃபர்ஸ்ட் இஸ் கால்ட் டிஸ்கிரீட் லாஜிக். டிஸ்கிரீட் லாஜிக், டிஸ்கிரீட் லாஜிக்னா என்னது? ரொம்ப காம்ப்ளிகேட்டட் வேர்ட், காம்ப்ளிகேட்டாக இருக்கும். யூஸ் ஆஃப் லாஜிக் ஆஸ் அ டூல் டு கம்பைன் செவரல் லேயர்ஸ் டு ரீச் அ கலெக்டிவ் டிசிஷன் ஆர் சோஷியல் ஒப்பீனியன் விச் வி கால் அ யூசர் ஃப்ரெண்ட்லி. அப்போ நான் வந்து சொல்கிறேன், இப்போ இந்த இந்த நாங்கள் மொபைல் ஃபோன் வச்சுருக்கேன். இந்த மொபைல் ஃபோனில் பல லேயர்ஸ் இருக்குது. இட் ஹாஸ் காட் மை பேங்க், இட் ஹாஸ் காட் ஆரோக்கிய சேது, இட் ஹாஸ் காட் மை மேப், இட் ஹாஸ் காட் மை வாட்ஸ்ஆப், இட் ஹாஸ் காட் மை மொபைல் ஃபோன், இட் ஹாஸ் காட் மை கேமரா ஃபோட்டோகிராஃப்ஸ், மை மூவிஸ், எவ்ரி திங் இஸ் தேர் இன் திஸ். எல்லோருமே லேயர்டு, பட் சைமல்டேனியஸ், சேர்ந்து இருக்கு, கன்வர்ஜ்ட். ஸோ திஸ் இஸ் கால்ட் டிஸ்க்ரீட் லாஜிக், டு கம்பைன் சைமல்டேனியஸ்லி செவரல் லேயர்ஸ் டு ரீச் அ கலெக்டிவ் பொசிஷன், தி டிஸ்க்ரீட் லாஜிக். ஸோ இன் மச் ஆஃப் சோஷியல் மீடியா அண்ட் கேமிங், திஸ் இன்ஃபைனட் மல்டி ஆக்சஸ் இஸ் ஆல்ரெடி ப்ரெசன்ட். ஸோ நம்ம வந்து ஓ டிஜிட்டல்னா என்ன அப்படி திங்க் பண்ண வேண்டாம், டோன்ட் கெட் ஸ்கேர்ட், தட் டிஸ்க்ரீட் லாஜிக். ஆர் வி ரெக்கக்னைசிங் சேஞ்சஸ்? Let's go back. நம்ம இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். Let us study closely. இன்னும் கொஞ்சம் பேக் போவோம். இது முதல்ல நாங்கள் தான், we are not the first people to think about discrete logic. கொஞ்சம் நம்ம பேக்வர்ட் போனோம்னா, you will see one painter like this. Okay, a Dutch painter, Van Helm-னு பேர். இப்போ இந்த பெயிண்டிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையான பெயிண்டிங். இந்த பேக்ரவுண்டில் ஒரு மிரர் இருக்கு, அந்த மிரரில் இவங்களோட ரிஃப்ளெக்ஷன் இருக்கு. ஆனால் அந்த ரிஃப்ளெக்ஷனில் அந்த பக்கம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்க. ஹோ பியூட்டிஃபுல் பாருங்க, இந்த பெயிண்டர் வந்து ட்ரான் அ மிரர் இன்சைட் இஸ். ஸோ அந்த அந்த மிரரோட க்ளோஸ் அப் நான் காட்டுறேன் இப்போ. சி இது பாருங்க, அவங்க ரிவர்ஸில் இருக்காங்க, அங்கே பேக்ரவுண்டில் பெயிண்டர் தெரிகிறாரு. அதில் ஸ்பேஸ், த அப்பாரட்டஸ் அண்ட் த சப்ஜெக்ட் ஹவ் பிகம் ஒன். தட் இஸ் த பியூட்டி ஆஃப் திஸ் பெயிண்டிங். I'll go another. Look at this story. Multi-layer story. இப்போ இந்த ஒரு பெயிண்டிங் பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் சேர்ந்தா போல நடந்துட்டு இருக்கு. இங்கே வந்து யானையில் போயிட்டு இருக்காரு, பின்னால் குதிரையில் வந்துட்டு இருக்காங்க, இங்கே வந்து லேடிஸ் வந்து ஃபோர்க்ரவுண்ட் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க, இங்கே இன்னொரு லேடிஸ் வந்து ஒரு கிசு கிசு பேசிக்கிட்டு இருக்காங்க, அங்கே வந்து ஏதோ வித்துக்கிட்டு இருக்காங்க, எல்லாம் ஒரே ஷார்ட்ல. யூ கேன் ஆக்சுவலி டெல் இந்த ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, ஷார்ட் ஷார்ட்டாக பிரித்து நீங்கள் பல கதைகள் சொல்லலாம். திஸ் இஸ் ஆல்சோ கால்ட் சைமல்டேனியஸ் லேயரிங். டிஜிட்டல் சினிமா வரைச்ச, கேன் யூ ஆக்டிவேட் ஈச் ஆஃப் தி செப்பரேட்லி? இமேஜின், இந்த மாதிரி நான் ஒரு சீன் காட்டுறேன் உங்களுக்கு. இந்த சீன் காட்டினோன்னு ஐ கேன் கிவ் யூ அ லிட்டில் கிளிக்கர் இன் யுவர் ஹேண்ட் அண்ட் யூ சே ஐ வாண்ட் டு. அந்த வீட்டில் என்ன நடக்குதுவா அது காட்டு, அது பார்க்கலாம். ஏ இந்த யானையை பார்க்கணுமா, யானையை பாருங்க. எவ்ரி திங் இஸ் ஆக்டிவ் அண்ட் யூ இன்டராக்ட் வித் இட் எனி வே யூ வாண்ட். யூ கேன் டெல் அ ஸ்டோரி, த ஆடியன்ஸ் வில் டெல் த ஸ்டோரி. அவங்க வந்து எப்படி நேவிகேட் பண்ணுறாங்களோ அதுதான் கதை. நீங்கள் சொல்ல தேவையில்லை, அவங்களே கதை சொல்லிப்பாங்க. நீங்கள் வந்து அவங்களுக்கு வசதியை கொடுங்க. ஃபில்ம் மேக்கர் ப்ரொவைட்ஸ் த கிரவுண்ட், பிளேயிங் கிரவுண்ட். லெட் தம் பிளே த கேம் தட் தே வாண்ட். லுக் அட் திஸ் ஒரு பெரிய நல்ல பியூட்டிஃபுல் பெயிண்டிங். இதில் ஒரு அஞ்சு கதை தனியாக ஓடிட்டுருக்கு. எல்லாம் ஜோடிகள், எல்லாம் ஜோடி. அங்கே ஒரு பேர்ட் ஜோடி, பீப்புள் ஜோடி, ஜோடி ஜோடி ஜோடியாக போய்ட்டுருக்கு. ஸோ இது நம்ம புதுசாக நாங்கள் சிந்திக்கல, இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இட் ஹஸ் ஹேப்பன் சோ ஃபார். அண்ட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பெயிண்டிங்ஸ் ஐ ஹவ் காட் டு ஷோ யூ இஸ் திஸ் மேன். இது பெயிண்டிங் பார்த்தீங்கன்னா அங்கே கார்னரில் பாருங்க, சில போர்ட்ரேட்ஸ் எல்லாம் வச்சிருக்காரு. இந்த பெயிண்டருக்கு பார்த்தீங்கன்னா அவருக்கு இந்த பெயிண்டிங் என்ன வித்தியாசம்? அந்த பெயிண்டிங்ல கண்ணாடி இல்லை. So the painter wants to see our கண்ணாடி இல்லாம எப்படி இருப்பாரு. ஆனா கண்ணாடி போட்டு பார்க்கிறார். அதுக்கு
அங்க ஒரு மிரர், இங்க ஒரு பெயிண்டிங். This is for me digital. The idea of digital is here. மூணுமே ஒரே இடத்துல இருக்கு. So, digital metric 2. ரெண்டாவது விஷயம் என்னது? Difference. முதல்ல discrete logic, இப்போ different. The primary difference that digital technique provides is the way we can interface. இப்போ இது ரொம்ப கொஞ்சம் little more complicated. Interface means interactive விட ஒரு next level. நீங்க எப்படி இந்த கதைக்குள்ளேயே இறங்கலாம்? How can the audience enter the story themselves? ஸோ அதுக்கு வந்து ஒரு டெக்னாலஜி கால் க்ளோனிங்னு ஒரு டெக்னாலஜி இருக்கு. நாமே வந்து அந்த கதைக்குள்ளே இறங்கலாம். வி கேன் இன்டர்ஃபேஸ் வித் த ஸ்டோரி அவர் செல்ஸ். திஸ் டிஃபரன்ஸ் கிவ்ஸ் அஸ் அ டிசைர் ஃபார் அபண்டன்ஸ் அண்ட் ஒத்தென்டிசிட்டி. இப்போ நீங்க பார்க்கலையா, நாங்கள்லாம் எவ்வளோ வி ஆர் ஆல் அடிக்டட் டு அவர் செல்ஃபீஸ், டெலிஃபோன்ஸ் அண்ட் ஃப்ரீ வாட்ஸ்அப் கால்ஸ். தட் டிஃபரன்ஸ், ஹோ ஐ கேன் டூ சோ மெனி திங்ஸ். இந்த சினிமா வச்சு நான் இவ்வளோ விஷயங்கள் செய்யலாமா, அந்த ஃபீலிங் நீங்க கொடுக்கணும். ஒரு 2.5 மணி நேரத்துக்கு உட்காந்து பாப்கார்ன் சாப்பிட்டுட்டு கோகோ கோலா குடிச்சிட்டு வடையில் வருது, அது அது ஒரு சினிமா, அனலாக் சினிமா. ஆனால் டிஜிட்டல் சினிமாவில் அதெல்லாம் மாறும். தெர் இஸ் அ கம்ப்ளீட் நியூ டெஃபினேஷன் ஆஃப் டெமோக்ரஸி. இதுதான் நான் ஜனநாயகம் சொல்றது. எவ்ரி ஆடியன்ஸ் பிகம்ஸ் அ ஃபில்ம் மேக்கர். யூ ஆஸ் அ ஃபிலிம் டைரக்டர் ப்ரொடியூசர், நீங்க அதுக்கு வசதி பண்ணி கொடுங்க. எல்லோரும் ஃபில்ம் மேக்கர் ஆகட்டும், எல்லோரும் கதை சொல்லட்டும், அவங்கவங்க கதையை சொல்லிக்கிட்டும், அப்போதான் டிஜிட்டல் சினிமாக்கு அர்த்தம். இன்டராக்டிவ் சினிமா, த இன்டர்ஃபேசிங் சினிமா. ஸோ இது நான் என்ன கேட்க வரேன்னா, கேன் அவர் கிளாஸ் ரூம்ஸ் அண்ட் ஃபிலிம் ஸ்டுடியோஸ் ஒர்க் வித் மாடர்ன் சைபர்நெட்டிக்ஸ் டு ஆப்ரேட் அக்ராஸ் டிசிப்ளின்ஸ். சைபர்நெட்டிக்ஸ்க்கு வந்து நிறைய ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் தேவை. இன்றைக்கு வந்து நீங்கள் கூகுள்கிட்ட போனீங்கன்னா அவங்க கிளவுட் வச்சுருக்காங்க. யூ கேன் பை அ ஸ்மால் ஸ்பேஸ் இன் தட் கிளவுட் அண்ட் புட் ஆல் யுவர் இமேஜஸ் தேர். Thousands and thousands of terabytes of information you can put it on cloud. அவ்வளோ வசதி இருக்கு. ஃபில்ம் எல்லாம் பண்ண முடியல, என்னால் பண்ண முடியல. நான் ஒரு படம் ஷூட் பண்ணனா நீ 24 ரீல் தான் எனக்கு முடியும். 1:2 ரேஷியோ. டுடே யூ காட் மல்டி ரேஷியோ. வச்சுக்கோ. இப்போ நீங்கள் ஒரு கதை சொல்றதுக்கு ஒரு மணி நேரம் கதை சொல்றதுக்கு யூ மைட் ஹாவ் டு மேக் 100 hours ஆஃப் மெட்டீரியல். பண்ணுங்க, மேக் 100 hours ஆஃப் மெட்டீரியல் கிளவுட். அதில் நீங்கள் சால்வ் ரியல் லைஃப் ப்ராப்ளம்ஸ் அஃபெக்டிங் சொசைட்டி. இன்றைக்கி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மைக்ரெண்ட் போயிட்டு இருக்காரு, அவர் தனியாக நடந்துகிட்டு இருக்காரு இங்கேருந்து தமிழ்நாட்டிலேருந்து உத்தரப்பிரதேசத்துக்கு. கேன் வி சி ஹிம், கேன் வி மேப் ஹிம், கேன் வி ரீச் ஹிம், அது பார்க்கணும். கேன் வி கிவ் சொல்யூஷன்ஸ்? ஆர் நாங்கள்லாம் இப்படியே உட்காந்து சாயந்தராஜனை சாப்பிட்டுக்கிட்டு தூங்கிட்டு இருக்க போகிறோம். டிஜிட்டல் வேர்ல்டு, டிஜிட்டல் சினிமா இஸ் கோயிங் டு கிவ் நியூ அவென்யூஸ் டு ப்ரொவைட் நியூ சொல்யூஷன்ஸ். அதுக்கு நம்ம வழி காட்டணும். That is democracy. இன்னைக்கு சினிமா வந்து டெமோக்ரஸியே இல்லை. இது நோட் டெமோக்ரஸி. இட் இஸ் ரன் பை கம்ப்ளீட் வெரி பவர்ஃபுல் கேபிட்டலிஸ்ட் சிட்டிங் தேர் மேக்கிங் டன்ஸ் ஆஃப் மணி, மேக்கிங் மணி ஃபார் அதர் பிக்கர் மணி பீப்புள். நாங்கள் வந்து எந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு லெவலில் தான் போடணும், அதெல்லாம் சென்சர் போர்டு வந்து வெட்டிடுவோம் அவங்கள. இதில் ஒன்றும் வட்ட முடியாது. தேர் கேன் பி நோ சென்சர் போர்டு இன் திஸ். நீங்கள் என்ன வேணால் செய்யுங்க. True democracy. Yes, நீங்க யாரோ சொல்ல ஐயோ அனார்கி ஆடுமே, எங்க என்னெல்லாம பண்ணுவாங்களே, பண்ணட்டுமே. We will face it. After all, people are responsible. அதுல நமக்கு தைரியம் இருக்கணும். The ஜனங்களுக்கு அந்த gave them the idea, they will do it correctly. But if you want to control them and say இதுதான் பார்க்கணும்னா நடக்காது. See, this difference has already come before. இப்ப வந்து the DVD வந்தது இல்ல, இந்த டிவிடி நம்ம உள்ள போட்டோன்னே உங்களுக்கு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும், தேர் வாஸ் சம்திங் கால்ட் ஸ்கிப். ஒரு பாட்டு வந்தோடனே நம்ம டக்குன்னு ஸ்கிப் பண்ணுவோம், சீனுக்கு போவோம். இல்லைன்னா டேக் அவுட் சப்டைட்டில்ஸ், புட் சப்டைட்டில். வி ஆர் ஆல்ரெடி கமிங் டு இன்டர் ஆக்டிவிட்டி. வந்தாச்சு, டிவிடியிலே தொடங்கியாச்சு அது. நம்ம போவோம், டேக் இட் ஃபர்தர், மேக் இட் மோர் இன்டராக்டிவ். ஒரு கதை சொல்கிறச்ச ஃபார் எக்ஸாம்பிள், இமேஜின் நீங்கள் உங்கள் படத்தில் வந்து நீங்கள் கதை சொல்கிறீங்க, ஒரு 4 நிமிஷத்துக்கு அப்புறம் நிறுத்திட்டு நீங்க கேளுங்க, இந்த கதை இப்ப இந்த திசையில போகணுமா, இந்த திசையில போகணுமா, இந்த திசையில போகணுமா? ஆடியன்ஸ் கேளுங்க. இப்ப அவங்க சூஸ் பண்ணணும், ஏய் போட்டுடா இந்த ஹீரோயின் சைட்ல போவோம் நம்ம, அப்போ அப்படி அது அந்த கதை அங்க போவோம். இப்ப நீங்க அதுக்கும் படம் பண்ணி வைக்கணும். ஸோ இமேஜின் ஒரு ஒரு 1 hour ஃபிலிம்ல வந்து யூ ஹாவ் டு பேக் இன் அபவுட் 30 hours ஆஃப் ஃபிலிம் ஸோ தட் எவ்ரிபடி கேன் கெட் டு நேவிகேட் த வே தே வாண்ட். தட் இஸ் த டிஃபரன்ஸ்.
இன்னைக்கு ஆல்ரெடி இந்த டெக்னீஷியன்ஸ் ஆஃப் சயின்ஸ் ஃபிக்ஷன் அண்ட் சிஜி மூவிஸ் ஆல்ரெடி டூயிங் இட் ஆல்ரெடி. நம்ம எப்படி இவாளுக்குன்னு ஃபர்தராக கொண்டு போகுது, தட் இஸ் அவர் சேலஞ்ச். இப்போ பாருங்க, யூ ஆர் டுமாரோஸ் சினிமா இஸ் கோயின் டு பி லைக் திஸ், வி ஆர் கோயின் டு ஹேவ் ஃபிலிம்ஸ் லைக் திஸ். இது பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் த லாஸ்ட் இன்னா ரிட்டுன்னு ஒரு பெரிய டைரக்டர், ரெவனன்ட்னு ஒரு படம் எடுத்தார். அவர் வந்து கான் ஃபெஸ்டிவலில் ஒரு பெரிய ஸ்டுடியோ எடுத்துக்கிட்டு, ஹி காட் பீப்புள் டு வாக் த்ரூ, எல்லோருமே வந்து இந்த சைபர் கண்ணாடி போட்டுருக்காங்க, விஆர் கிளாஸ் போட்டுக்கிட்டு, தே வாக் த்ரூ ரெஃப்யூஜிஸ். அந்த படத்து பேர் அஸ் வர்சஸ் தெம். இவங்க போட்டுக்கிட்டாங்கன்னா வேர்ல்டில் இருக்கிற ரெஃப்யூஜிஸ் எல்லா கேம்ப்ஸுக்கும் போய் ஷூட் பண்ணியிருக்காரு அவர். நீங்கள் அப்படியே அவளுக்குள்ளேயே நடந்து போவீங்க, நீங்கள் அவங்க வந்து இடிச்சுட்டு போவாங்க உங்களை. யூ வில் எக்ஸ்பீரியன்ஸ் வாட் இட் இஸ் டு பி இன் அ ரெஃப்யூஜி கேம்ப். இன்னா ரீத்து இந்த படம் பண்ணார். பீப்புள் வர் வாட்சிங் ஃபிலிம்ஸ் லைக் திஸ் வித் கிளாஸஸ், விஆர் கிளாஸஸ், ஆர் யூ கேன் சி டிரான்ஸ்பெரண்ட்லி த்ரூ ஃபிலிம்ஸ். இமேஜஸ் ஆர் ப்ரொஜெக்டட் இன் மிட் ஏர் த்ரூ சில்க் ஸ்கிரீன்ஸ். இப்படியும் படம் பண்ணலாம். ஸோ எங்க ஸ்பேஸ், எங்க ஸ்கிரீன் ஒன்று சொல்ல தேவையில்லை. நீங்க எது வேணா பாருங்க, நீங்க எப்படி வேணா நீங்க பாருங்க. ஆர் திஸ் இஸ் இச்சான புக், இந்த தாய்லாந்து ஃபில்ம் இருக்கார்ல, அவர் வந்து எல்லோரும் எங்க வேணா இருந்து படம் பண்ண, ஸ்கிரீன் சுத்தி வர இருக்கு. இதுக்கு தான் பேரு இமர்சிவ் ரியாலிட்டின்னு பேரு. இந்த படம் வந்து சுத்தி வர இருக்கும் உங்களுக்கு, நீங்க இதுதான் ஸ்கிரீன் பார்க்க தேவையில்லை. இந்த ஃபில்ம் மேலேயும் இருக்கு, கீழே இருக்கு, பின்னாடி இருக்கு, ஃப்ரண்ட், எங்க வேணா சுத்தி பாருங்க, சினிமா அங்க இருக்கு. இது இன்னொரு செட், another set. All these films are already being made now. VR films, virtual reality and augmented reality films. They are all coming. இது வந்து ரொம்ப அருமையான விஷயம். இது நான் வந்து ஒரு ஒரு ஸ்பெயின் பேர் கிடைச்ச ஒரு மியூசியம் இருக்கு, ஒரு பிரபல ஆர்கிடெக்ட், அவர் பேர் காடி. அந்த ரூம் பார்த்தீங்கன்னா 1904 கட்டின ரூம் அது. ஆனால் இந்த ஆப் வச்சுக்கிட்டு நம்ம அங்கே உள்ளே போனோம்னா 1904 எப்படி இருக்கும் அந்த ரூமு அது தெரியும் உங்களுக்கு. ஸோ இட் இஸ் இன்டராக்டிவ், நீங்கள் அப்படியே போகலாம். அந்த ரூம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மேலே கீழேலாம் 1904 எப்படி இருந்தோ தெரியும் உங்களுக்கு. இந்த நான் எடுத்துக்கிட்டு நான் அந்த விண்டோ பக்கத்தில் போனேன். அந்த விண்டோ பக்கத்துலேருந்து வெளியில் பார்த்தேன்னா 1904 என்ன டிராஃபிக் இருக்கோ அதுவும் பார்த்தேன்னா. சி திஸ் வர்ச்சுவல் ரியாலிட்டி, ஆக்மெண்டட் ரியாலிட்டி. ஸோ இமேஜின், இமேஜின் நீங்க வந்து ஒரு இது வந்து ஒரு பாட புஸ்தமா எடுக்கிறீங்க வச்சுங்க. நீங்க வந்து மதுரை கோயில் பத்தி நீங்க ஒரு ஒரு கதை உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லணும், பாண்டியராஜா எப்படி கட்டினார் இது. அந்த ஆப்க்கு ஒரு ஆப் கொடுத்தீங்கன்னா ஃபுல்லா தே கேன் கோ அண்ட் வாட்ச் ஹவு திஸ் டெம்பிள் வாஸ் பில்ட். ஆர்கிடெக்ட், ஸ்கல்ப்டர்ஸ், பெயிண்டர்ஸ் எல்லாம் பார்க்கலாம் அதுல. யூ ஹாவ் டு ஒன்லி கிரியேட் இட், நோ இமேஜினேஷன். நீங்க என்ன இமேஜின் பண்ணுங்க அது பண்ணலாம். அது So you can do a film like this. இது பாருங்க, இது எவ்வளவு அட்வான்ஸா போயிருக்கு பாருங்க. இப்ப இந்த காலேஜஸ் எல்லாம் ரீஓபன் ஆகுமா அப்படின்னு சில கேள்விகள் கேட்கறாங்க. சயின்ஸ் எல்லாம் சொல்லி கொடுக்க முடியுமா என்ன கேட்கறாங்க. நான் எல்லாம் சொல்லி கொடுக்க முடியும். நீங்க ஒரு வர்ச்சுவல் கெமிஸ்ட்ரி லேபே கட்டலாம். நீங்க ஒரு வர்ச்சுவல் கெமிஸ்ட்ரி லேப் கட்டிக்கிட்டு யூ கேன் மேக், யூ கேன் போர் சோடியம் அண்ட் குளோரைடு அண்ட் யூ கேன் கெட் த சொல்யூஷன். நீங்க ஒன்னும் தொட வேண்டாம், உங்க கை எரியாது, உங்க சிந்திச்சுனா உடச்சுனா ஒண்ணும் ஆகாது உங்களுக்கு. யூ கேன் டூ ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இன் டுடேஸ் வர்ச்சுவல் ரியாலிட்டி. ஸோ நான் என்ன சொல்ல வரேன், அந்த வாட் லூமியர் பிரதர் ஸ்டார்ட் பண்ணாரோ அன்னைக்கு ஒரு ட்ரெயின் அரைவிங் அட் த ஸ்டேஷன், இன்னைக்கு எங்க வந்திருக்கு பாருங்க. ஆனா நாம இன்னைக்கு அந்த சீன் ஷூட் பண்ணோம், ஹீரோ வரணும், ஹீரோயின் வரணும், வில்லன் வரணும், இதே நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். எக்ஸ்பேண்ட் த பவுண்டரிஸ், change the functions. அப்போதான் டிஜிட்டல் சினிமா. டிஜிட்டல் சினிமா எப்படி இந்த கதையெல்லாம் சொல்லுது, நீ யார் அந்த கதை சொல்ல சொன்னாங்க உங்களை. கோ மூவ் ஃபார்வர்ட். ஸோ மேட்ரிக் 3 distinctive. What will make it distinctive? Digital should be about innovation and not increment. சின்ன சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் பத்தி பண்ணக்கூடாது, புதுசா பண்ணுங்க. கம்ப்ளீட்டா குட் ரெவல்யூஷனரி சேஞ்ச் இட், இட் டிஸ்ரப்ஷன், வேல்யூ அடிஷன் சேம் டைம். இப்ப இன்னைக்கு பார்க்கணும், வெரி ஒரு படம் வந்து நீங்க ஒரு ஒரு 50 lakh ஒரு படம் பண்ணினீங்கன்னா 1.5 crore பப்ளிசிட்டிக்கு ஸ்பெண்ட் பண்றீங்க அந்த படத்துக்கு. தேவையில்லாத பப்ளிசிட்டி. ஹூ வாண்ட்ஸ் தட் பப்ளிசிட்டி? யூ டோன்ட் பே அசிஸ்டன்ட் டைரக்டர், யூ டோன்ட் பே அசிஸ்டன்ட் எடிட்டர், பட் நீங்க பப்ளிசிட்டியில செலவழிக்கிறீங்க. ஸோ ஷாப்பிங் மால்ஸ் எதுக்கு நம்ம அங்க போய் படம் பார்க்கணும், நிஜமா சொல்லுங்க.
why are we sitting in shopping malls and watching movies? இது எவ்வளவு சேஞ்ச், வி ஹாவ் டு, அதெல்லாம் வந்து நாங்க சொல்ல தேவையில்லை இப்போ, அதெல்லாம் அதுவே அழிஞ்சுகிட்டு இருக்கு. ஐ எம் ஃபீலிங் வெரி சேட் தட் இந்த மாதிரி ஒரு கோவிட் பிரச்சனை வந்து தான் இந்த ஷாப்பிங் மால்லாம் அழியிறதா, அண்ட் ஃபீல் ஐ ஃபீல் வெரி சேட். பட் தட் இஸ் த ட்ரூத், த மால் வாஸ் அ ராங் ஐடியா இன் த ஃபர்ஸ்ட் பிளேஸ். ஷோயிங் அ சினிமா இன் அ ஷாப்பிங் மால் வாஸ் இட் செல்ஃப் அ ராங் ஐடியா. இட் இஸ் ஐ எம் கம்ப்ளீட்லி அப்போஸ் டு திஸ் ஐடியா. இல்லை, ஓ நோ, யங் ஃபில்ம் மேக்கர்ஸ் கேன் மே ஷோ தியர் ஃபில்ம், ஒன்றும் நடக்கலை. ஏன்னா அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் ஸோ ஹை, உங்கள் படத்து மூலமாக தே கேன் நாட் கெட் ஏ ரிட்டர்ன்ஸ். இட் இஸ் கம்ப்ளீட்லி கவுண்டர் ப்ரொடக்டிவ், இட் இஸ் டிஸ்ட்ராயிங் இட் செல்ஃப், யூனோ. அண்ட் லாஸ்ட்லி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் யங் ஃபில்ம் மேக்கர், நாங்கள் நான் ஒரு பிரசாத் அகாடமி நடக்கிறத இந்த யூஸ்வல் ஃபார்முலா பார்த்து பார்த்து அவங்களுக்கு வந்து செழிச்சு போச்சு. என்னையா வேற கதையே இல்லையா, இதுவே தானே கதை. நீங்க நெட்ஃபிளிக்ஸ் பாருங்க, நீங்க அமேசான் பாருங்க, எல்லா சீரியல் பாத்தீங்கன்னா ஒரு போலீஸ்காரன் சுடுறான், ஒரு டிடெக்டிவ் வரான், போலீஸ் அங்க போறான், இவனை பிடிக்கிறான், அவன் அடிக்கிறான், வேற கதையே இல்லையா உங்களுக்கு. தேர் இஸ் ரியலி நோ ரியல், தேர் இஸ் நோ ஸ்டோரி வித் டச்சஸ் யூ. பிகாஸ் வை, நீங்க எல்லாரும் சொல்லிட்டு இருக்கோம் நெட்ஃபிளிக்ஸ் அமேசான்லாம் வந்தாச்சு, நமக்கு வழிகாலம் வந்தாச்சு. பிளீஸ் நோ, அவங்க நடத்துறவங்க வந்து அவங்களுக்கு வந்து மனசாட்சியே கிடையாது. நான் சொல்றேன், மனசாட்சியே இல்லை, நான் திருப்பி திருப்பி சொல்லுவேன். ஏன்னா அவங்களுக்கு வந்து கலை கலை பத்தி அவங்களுக்கு ஐடியாவே இல்லை. நான் சொல்லுவேன், சின்னப்பா தேவருக்கும் ஏவிஎம்க்கு ஐடியா இருந்தது, இவங்களுக்கு கிடையாது. அவங்க வந்து அவங்க நீங்க எல்லா சீரியலும் பாருங்க, எல்லாம் ஒரு மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி டைமிங், ஒரு மாதிரி ஸ்கிரிப்டிங். அவங்க எல்லாம் ஒரு ஃபார்முலா வச்சிருக்காங்க, இந்த ஃபார்முலா வச்சு பண்ணுங்க இல்லைன்னா போங்க சொல்றாங்க. கிளியரா இருக்காங்க, தே ஆர் வர்ஸ் தென் தி ஓல்டு ப்ரொடியூசர்ஸ். ஸோ பிளீஸ் டோன்ட் டிபெண்ட் ஆன் தட், டோ நாட் டிபெண்ட் ஆன் தட். இன்னுமே வந்து நம்ம புதுசாக இறங்கி வேற லெவலுக்கு போனோம். ஸோ வாட் இஸ் டு பி டன்? இது வந்து எனக்கு இந்த லைன் எழுதிச்சு எனக்கு கொஞ்சம் கூச்சலாக இருந்தது. ஏன்னா இது வந்து லெனினோட ஒரு பெரிய புக்கு, வாட் இஸ் டு பி டன் அவர் முதல்ல எழுதுறாரு. ஸோ ஃபார் ஆல் ப்ராக்டிக்கல் ரீசன்ஸ் அண்ட் ப்ரொடியூசர் சினிமா தியேட்டர்ஸ் ஷட் டவுன், த ஃபேக் ட்ரீம் டைஸ், ஓன்லி இண்டிபெண்டன்ட் சினிமா கேன் சர்வைவ். இது நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கணும். இவ்வளோ வருஷமாக நம்ம வந்து ஒரு கனவு வித்துக்கிட்டு இருந்தோம், அந்த கனவு சாக போகுது. இன்னுமே வந்து இந்தியன் இண்டிபெண்டன்ட் சினிமா இது என்னதுன்னு நம்ம சிந்திக்கணும். இப்போ அது ஓவர், ஆனால் பண்ணுவாங்க, சில பேர் பண்ணுவாங்க அதெல்லாம். அது நான் ரைட்டு, நான் இன்றைக்கியும் நான் வந்து ஒரு பைசிக்கிள் தீ பார்த்தேனும், ஒரு பாத்திர பஞ்சலி பார்த்தேனும், அப்படியே மெய் மறந்து அழுவேன் நான். ஸோ பியூட்டிஃபுல் தே, பட் அது ஒரு டைம் ஆயாச்சு. இட் இஸ் லைக் யுவர் கிராண்ட் ஃபாதர், யூனோ, இஃப் யூ ஆஸ்க் யுவர் கிராண்ட் ஃபாதர் டு டூ ஹார்ட் ஒர்க், இட் இஸ் நாட் பாசிபிள். தட் கிராண்ட் ஃபாதர் இஸ் ஏஜ், வயசாயாச்சு, விட்டுடுங்க. கோ ஆன் நவ், பிரிங் எ யங் இண்டிபெண்டன்ட் சினிமா. ஹவு டு யூ ரீச் தி ஆடியன்ஸ் நவ், தட் இஸ் த க்வெஸ்சன். படம் பண்ணினாலும் சினிமாவுக்கு ஒரு ஆடியன்ஸ் தேவை. வேர் ஆர் தே, ஹூ ஆர் தே, எங்க இருக்காங்க அவங்க, யார் அவங்களுக்கு தேடி நீங்க போனோம், பிக் க்வெஸ்சன். ஹவு டு யூ ரீச் ஆடியன்ஸஸ்? நீங்க ஒரு கதை வச்சிருக்கீங்க, இது எப்படி? அப்போ வந்து இப்போ ஆடியன்ஸ் யார், அப்புறம் தான் நீ கதை சொல்லணும். நீங்க ஒரு கதை வச்சுக்கிட்டு இது எப்படியாவது என் ஆடியன்ஸ் பார்த்துதான், அப்படி இருக்கக்கூடாது. நீங்க யூ கேன் நாட் ஃபோர்ஸ் யுவர் ஸ்டோரிஸ் ஆன் ஆடியன்ஸ். யூ ஆஸ்க் வாட் டு தே வாண்ட். எப்படி வந்து இன்னைக்கு ஒரு நம்ம ஸ்கூல்ஸ், ஸ்கூலிங் காலேஜ் சிஸ்டம்ஸ் எல்லாம் இருக்குல்ல, மடத்தனமான ஸ்கூலிங், மடத்தனமான காலேஜ் சிஸ்டம்ஸ், அவங்க இதெல்லாம் படிச்சாதான் படிச்சவங்கன்னு சொல்றதுக்கு யார் சொன்னா இதெல்லாம்? பிசிக்ஸ் இப்படி படிச்சாதான் பிசிக்ஸ்னா, அந்த அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன பிசிக்ஸ் வேணும் கேளுங்க, அது தகுந்தா போல நீங்க சொல்லிக் கொடுங்க. தட் ஷுட் பி, வேர் ஆர் தே அண்ட் ஹூ ஆர் தே நவ், ரொம்ப முக்கியமான கேள்வி. நான் வந்து ஒரு 6 வருஷமா நான் கஷ்டப்பட்டு இருக்கேன் சார், பிரசாத் அகாடமி விட்டு வேர் ஆர் தே ஹூ ஆர் தே நவ்னு தேடிக்கிட்டு இருக்கேன். I have to reinvent myself. I have to become an entrepreneur. I have to start a startup. I have to design, think new products. புதுசா உருவாக்கணும். So, யார் இது? Who are they? Where are they? இந்த கேள்வி கேட்டேன்னா நான் இப்போதைக்கு நான் சொல்லுவேன், ரொம்ப clear, definite-ஆ சொல்லுவேன், mass education and healthcare. This is where your audience is and this is where they need it now. Where are they and who are they? இன்னைக்கு நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன் உங்களுக்கு,
இந்தியாவில் இன்னைக்கு 10 crore 10 crores of youngsters, young இளைஞர் girls and boys ஒரு எஜுகேஷன் இல்லாமல் போகிறாங்க அவங்க. அதில் 3.5 crore ஸ்கூலுக்கே போகிறது கிடையாது. இது நம்ம கேட்டு வி ஷுட் ஃபீல் அஷேம்ட் ஆஃப் அவர் செல்ஸ். 10 crore யங்ஸ்டர் ஸ்கூலே அவங்களுக்கு எஜுகேஷனே இல்லாமல் வருவாங்களா? இன்னும் 10 வருஷத்தில் இந்த மார்க்கெட்டில் யார் வரப்போகிறாங்க? இந்த மைக்ரெண்ட் லேபரோட மோசமான இருப்பாங்க. த கண்டிஷன்ஸ் வில் பிகம் வர்ஸ். அட்லீஸ்ட் ஃபார் த சேக் ஆஃப் டெமோக்ரஸி, ஃபார் த சேக் ஆஃப் திஸ் பீப்புள், நம்ம இறங்குவோம், மாற்றுவோம் எஜுகேஷன். நான் வந்து நான் சொல்கிறேன், நான் என்ன செய்துட்டுருக்கேன்னு நான் சொல்கிறேன். இப்போது ஐ ஹவ் ஒர்க் அவுட் இன் மை மீடியா லெபார்ட்டரி. மை கிரியா யூனிவர்சிட்டியில் ஒரு மீடியா லேப் இருக்குது. அங்கே வந்து ஐ ஹவ் செட்டப் அன் எக்யூப்மெண்ட் சிஸ்டம் விச் கேன் டூ வர்ச்சுவல் ரியாலிட்டி. நான் வந்து ஒரு 3.5 hours ஐ ஹவ் மேட் வர்ச்சுவல் ரியாலிட்டி ப்ரோக்ராம்ஸ் விச் கேன் எக்ஸ்பிளைன் ஆர்கிடெக்சர் அண்ட் த லேண்ட்ஸ்கேப் ஆஃப் ரூரல் தமிழ்நாடு, ரூரல் கேரளா, ரூரல் ஆந்திர பிரதேஷ் அண்ட் ரூரல் கர்நாடகா. நீங்கள் அதுக்குள்ளே போனீங்கன்னா அப்படியே இமர்ஸ் பண்ணிவிட்டு லேண்ட் ஆர்கிடெக்சரே பார்க்கலாம். கேரளா வீடு எப்படி இருக்குது, கர்நாடகா வீடு எப்படி இருக்குது, அதுக்கு உள்ளே போனால் என்ன இருக்குது, நீங்கள் வீட்டுக்குள்ளே நடக்கலாம். நீங்கள் யூ கேன் வாக் இன் டு த ஹவுஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அதுலேருந்து ஐ ஆம் கிவிங் யூ இன்டராக்டிவிட்டி. இப்போ வந்து கேரளான்னு வந்துட்டு வச்சுங்க, கேரளா வீட்டுக்குள்ளே வந்துட்டோம், ஒரு ஒரு தரவாடுக்குள்ளே வந்துக்கிட்டோம். அப்போ நான் கேட்குறேன், கேரளாவில் அந்த அந்த பேக் வாட்டர்ஸ் எப்படி இருக்குன்னா, கிளிக் பேக் வாட்டர்ஸ் போங்க நீங்கள், யூ கேன் சி பேக் வாட்டர்ஸ். ஆஹா, இப்படியா இருக்கு பேக் வாட்டர்ஸ். அந்த பேக் வாட்டர்ஸ்க்குள்ள அந்த போட்டுக்குள்ள போகலாம், ரைஸ் போட்டுக்குள்ள போகலாமா? ஆ, போகலாம், போங்க அந்த போட்டுக்குள்ள போங்க. லெட் தெம் டிராவல். ஸோ ஐ ஹவ் கிரியேட்டட் அ மாடியூல் லைக் திஸ். ஸோ இமேஜின், நீங்கள் வந்து எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் போய் நாங்கள் வந்து ஹிஸ்ட்ரி லெசன்ஸ் வந்து நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் உங்களுக்கு. ஹிஸ்ட்ரி லெசன் பண்ணுங்க, நல்ல கதை சொல்லுங்க. அதில் யூ கேன் டெல் யூ வண்டர்ஃபுல் ஸ்டோரிஸ், பியூட்டிஃபுல் ஸ்டோரிஸ் சொல்லலாம். நீங்கள் ஒரு பாட்டு சொல்லிக் கொடுங்க, இன்டராக்டிவ். நீங்கள் சயின்ஸ் சொல்லிக் கொடுங்க. ஸோ யார் சொன்னால் சினிமா தான் ஒரு என்டர்டெயின்மெண்ட் மட்டும் தான், என்டர்டெயின்னா ஹீரோ ஹீரோயின் ஃபைட்டு கான்ஃப்ளிக்ட் இருக்கணும்னு, பாட்டு இருக்கணும்னு யார் சொன்னாங்க? இதுலேயும் இருக்குது. நான் எப்போது சொல்லி வருவேன், நம்ம கமர்ஷியல் சினிமா இருக்குல்ல, அது மூலம் நம்ம எவ்வளோ எஜுகேஷன் நம்ம எவ்வளோ படித்தோம் தெரியுமா? இப்போ உங்கள்கிட்ட வந்து நான் காஷ்மீர் பார்த்துருக்கேங்களான்னு, ஆ பார்த்துருக்கேன் சார்னு சொல்லுவீங்க. எங்கேயா போனீங்களா? இல்லை நான் போகல சார். பின் எப்படி பார்த்தேங்க? நான் ரோஜா படம் பார்த்தேன்னு சொல்லுவீங்க. நீங்கள் ரோஜா படத்தை காஷ்மீர் காட்டுறாரு மணிரத்னம். நவ் தட் லெவல் இஸ் எஜுகேஷன். யூ சா காஷ்மீர் இன் அ மணிரத்னம் ஃபிலிம். அவர் வந்து எஜுகேஷன் நினைக்கிறேன், ஆனால் நீங்கள் பார்த்துட்டு வந்துட்டேங்க. நீங்கள் டெல்லி பார்த்துருக்கேன் சார். எங்கே பார்த்தீங்க? வரும நிறம் சிவப்பில் பார்த்தேன் சார். அது ஃபுல்லாக டெல்லியில் ஷூட் பண்ணியிருக்காரு கே பாலச்சந்தர். ஸோ யூ சி டெல்லி, தட்ஸ் அன் எஜுகேஷன் ஃபார் யூ. ஸோ நான் பாலச்சந்தர் எஜுகேஷனிஸ்டா? ஆமாம், அவர் எஜுகேஷனிஸ்டா கட்டாயமாக. ஹி எஜுகேட்டட் மீ ஆன் ஹவு டு வாட்ச் டெல்லி. நான் வந்து ஐ குட் நாட் அஃபோர்ட் இன் தோஸ் டேஸ் டு கோ டு டெல்லி. ஆனால் நான் முதல் தடவை நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளோ பேர் டெல்லியை முதல் தடவை கலரில் பார்த்துருக்காங்க. தட் இஸ் எஜுகேஷன். ஸோ எஜுகேஷன் ஹஸ் ஆல்வேஸ் பீன் தேர் இன் சினிமா. இன்றைக்கு வந்து எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் கேர் தான் பெஸ்ட். இதில் தான் மேக்ஸிமம் பட்ஜெட்ஸ். இப்போ ஐ எம் ஒர்க்கிங் ஆன் அ ப்ரோக்ராம் ஃபார் சில்ட்ரன் இன் ஒடிசா. 1 million சில்ட்ரன், 10 lakh குழந்தைகளுக்கு நான் வந்து எஜுகேஷன் ப்ரோக்ராம்ஸ் பண்ணுறதுக்கு நான் இறங்கியிருக்கேன். இன் அனதர் 3 years ஐ வில் ஹேவ் இட் ரெடி. ஒவ்வொரு கிராமத்தில் ட்ரைபல் சில்ட்ரன் ஆஃப் ஒடிசா, அவங்களுக்கு ஒடியா லாங்குவேஜ்லேயே சொல்லிக் கொடுக்கணும். அப்போ ஹரியானா உங்களுக்கு ஒடியா தெரியாது, தேவையில்லை எனக்கு. I have got beautiful translating machines. I met that day the director of Microsoft in Bangalore, research laboratories in Bangalore. They have come out with this. நீங்க அலெக்சா பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்க? அலெக்சா வந்து சின்ன பாக்ஸ், அது பேசும். நீங்க கேள்வி கேளுங்க, அது பேசும். அலெக்சா, வாட் இஸ் த டெம்பரேச்சர் டுடே கேட்டேன்னு அது சொல்லும். இன்னைக்கு வந்து தே ஹவ் டெவலப்ட் அலெக்சா இன் ஒடியா லாங்குவேஜ், இன் ஹிந்தி லாங்குவேஜ், பெங்காலி, தமிழ், தெலுங்குல பண்ணிருக்காங்க. ஸோ அலெக்ஸா வில் ஆன்சர் பேக் இன் தமிழ். ஸோ இமேஜின், நீங்கள் வந்து ஒரு தமிழ் சின்ன அலெக்ஸா கொடுத்துடுங்க கிராமத்தில், விட்டுடுங்க, எல்லாரும் கற்றுக்கிட்டுங்க. ஸோ நான் டீச்சர் இருக்கார்ல, த டீச்சர் ஷுட் பிகம் அ சாட் பாட். தட் இஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். எஜுகேஷன் ஷுட் கம் இன் டு வாட் இஸ் கால்ட் எஜுகேஷன் 4.0.
ஜஸ்ட் லைக் இண்டஸ்ட்ரி ஹஸ் மூவ் டு இண்டஸ்ட்ரி 4.0, எஜுகேஷன் அதுவும் நாலாவது கட்டத்துக்கு போனப்போ த ஃபோர்த் லெவல் இட் மஸ்ட் கோ. இந்த ஃபோர்த் லெவல் இஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அது நீங்கள் அது நீங்கள் விட்டுட்டீங்கன்னா அவ்வளோதான், வீல் கோ பேக் டு த ஓல்ட் ஸ்கூல், ஹாரிபிள் ஸ்கூல், ஹாரிபிள் டீச்சர்ஸ், ஹாரிபிள் எக்ஸாம்ஸ், எல்லாமே மட்டமாக இருக்கு. இஃப் யூ அண்ட் ஐ டோன்ட் சேஞ்ச் இட் இன் த நெக்ஸ்ட் 3 months, இந்தியன் எஜுகேஷன் வில் பி ஃபினிஷ்ட். நீங்கள் இன்னைக்கு நான் சொல்கிறேன் உங்களுக்கு, ஐ டோன்ட் நோ ஹவ் மெனி பீப்பிள் நோ ஹியர், கேம்பிரிட்ஜ் தி வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் பவர்ஃபுல் யூனிவர்சிட்டி ஹேஸ் கான் ஆன்லைன் ஃபார் த ஹோல் ஆஃப் நெக்ஸ்ட் இயர். September 2021 they are not opening Cambridge. And they are saying online is working very well. எதுக்கு இவங்களை எல்லாம் கூட்டி வர்ற ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க எல்லாம் வீட்லயே இருங்க, நான் சொல்லி கொடுத்துறேன். The revolution is already happening. எவ்வளவு கம்பெனிஸ்ல people are sitting at home and working and the production is going on. I'm not saying every company, more many companies which require only clerical work, managerial work, அவங்க வீட்ல இருந்தே பண்றாங்க. எதுக்கு திரும்பி ஆஃபீஸ்க்கு போகணும்? நீங்கள் இன்சூரன்ஸ்க்கு வேலை செய்கிறீங்க, ஒரு பேங்க்குக்கு வேலை செய்கிறீங்க, நீங்கள் வீட்லேயே இருங்க. ஸோ ஐ எம் சேயிங் தெர் இஸ் அ ரெவல்யூஷன் ஹேப்பனிங் நவ், நம்ம அறியாமல் நடந்துட்டுருக்கு. ஸ்கூல்ஸ் என்னோட எங்கள் எங்கள் கிரியா யூனிவர்சிட்டி ஆல் த கிளாஸஸ் வெண்ட் ஆன்லைன் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அண்டர்ஸ்டூட். இப்போ நான் எதுக்கு கேம்பஸ் நடத்தணும்? அப்போ தான் புரியுது இந்த கேம்பஸ் நம்ம ஏன் வந்தோம். இட் வாஸ் அ ரியல் எஸ்டேட் ப்ரொபொசிஷன். நான் கேட்குறேன், வை சுட் அ ஸ்டூடெண்ட் பே ஃபார் த கார்டனர் அண்ட் த கிளீனர் அண்ட் த மெக்கானிசம்ஸ் ஃபார் ரன்னிங் யுவர் பில்டிங், மெயின்டைனிங் யுவர் பில்டிங், நான் எது கட்டணும் த ஃபீஸு? ஸோ வென் யூனிவர்சிட்டி எவ்வளோ எவ்வளோ ஸ்கூல்ஸ் பார்த்துருக்கேன் இங்கே டொனேஷன் டொனேஷன் வாங்கிட்டு இருப்பாங்க, இந்த பில்டிங் கட்டணும், அந்த பில்டிங் கட்டணும், டொனேஷன். எதுக்கு நான் டொனேஷன் கொடுக்கணும்? த டைம் ஹேஸ் கம் டு க்வெஸ்டின் ஆல் தேட் அண்ட் தேர் ஃபார் Let us all the youngsters focus on education and healthcare. How do we make interesting films? VR, AR, virtual reality and augmented reality for mass education healthcare. Not this typical documentary film. Adala mudichidu. We have to go into interactivity. Appo dhaan vandu adhukku artham. Digital ke artham. So remember that cinema, you, the audience, are all now united. You are the virtual reality. நாம தான் அந்த virtual reality. And we have to create our own realities. எங்க தான் தொடங்கினோம்? சினிமா எதுக்கு தொடங்கிது? லென்ஸ் எதுக்கு தொடங்கிது? ரியாலிசம் என்ன? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஃபேக் நியூஸ், பேப்பர் தொடர்ந்தா பொய் தான், பாதி நியூஸும் பொய். எதுக்கு நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோம் இதில்? Come on, you go make your own news. Find out the real. மெய் என்ன நீங்க கண்டுபிடிங்க. ஒவ்வொருத்தனுக்கும் மெய் என்னன்னு கண்டுபிடிச்சாங்கன்னா த ட்ரூத் வில் பி நோன். நாங்கள்லாம் போக மாட்டேங்கிறோம், வீட்டில் உட்காந்துருக்கோம். நான் எப்போதுமே சொல்லுவேன், ஒரு பேண்டமிக் வந்து எந்த டிக்டேட்டருக்குமே ஒரு சந்தோஷமான விஷயம். ஏன்னா நாமெல்லாம் வீட்டில் உட்காந்துச்சிட்டாரு. எவ்ரி டிக்டேட்டர் வில் லவ் திஸ் பேண்டமிக். ஏன்னா நீங்கள்லாம் டோட்டல் கண்ட்ரோலில் இருக்கீங்க, பயத்தில் இருக்கீங்க. ஒரு ஒரு லீடருக்கு எவ்வளவு த்ரில் தெரியுமா இது கேட்கறதுக்கு? மக்கள்லாம் உட்காந்துருக்காங்களா வீட்டில்? போலீஸ் ராஜ்யம், இப்போ வி ஆர் லிவிங் இன் அ போலீஸ் ஸ்டேட். பயத்தில் உட்காந்துருக்கோம், ஐயோ மாஸ்க் போடுங்க, அதை போடுங்க, இதை போடுங்கன்னு. நான் வந்து டாக்டர்ஸை நான் குறை சொல்ல வரல, பட் வாய் ஆர் வி கோயிங் வித் சோ மச் ஃபியர்? பிகாஸ் வி டோன்ட் நோ த ட்ரூத். அந்த ட்ரூத்தை மறைக்கிறதுக்கு நிறைய மெக்கானிசம்ஸ் வச்சிருக்காங்க அவங்க. பொய் சொல்றதுக்கு நிறைய மெக்கானிசம் வச்சிருக்காங்க. இது எல்லாத்தையும் நம்ம மீறி போய் உண்மை என்னன்னு கண்டுபிடிக்கணும். நான் பெரிய ஐ எம் நாட் டாக்கிங் லைக் ஹோலி காட் பிளீஸ், பட் வி ஹாவ் டு ஃபைண்ட் த ட்ரூத். இஃப் யூ டோன்ட் ஃபைண்ட் த ட்ரூத், வி ஆர் த லூசர்ஸ். ஸோ டிஜிட்டல் மேட்ரிக்ஸ்ல இறங்கினா ஃபில்ம் மேக்கர்ஸ், டெக்னாலஜி, ஆடியன்ஸ், இந்த மூணுத்தையும் சேர்த்துட்டு ஒரு தட் இஸ் வி பிகம் த டிஜிட்டல் மேட்ரிக்ஸ். வாட்சிங் ரியாலிட்டி லைக் திஸ், reality with this, reality with this, reality like this. Is there any, this costs only 100 rupees. Imagine 100 rupees ku evlo kuzhandhigal padikalam. A simple, you have to, in the any ordinary smartphone irukkala idukulla pottingana it becomes virtual reality. Why don't we make films for these poor children?
That is my question. செய்வோம் நம்ம விடுவோம் இந்த ஸ்கிரிப்ட், பழைய காலத்து ஸ்கிரிப்ட் எல்லாம் தூக்கி போடுவோம்.